இந்த நாளிலே பிள்ளைகளுக்காகவே விசேஷமாய் ஜெபிக்க வேண்டும் என்று ஆவியானவர் ஏவனபடியினால் இந்த நாளை நாம் அதற்கென்று நியமித்திருக்கிறோம். இவ்வளவு நேரம் பாடி ஆராதிக்க, விசேஷமாய் சில முக்கியமான காரியங்களுக்காய் ஜெபிக்க ஆண்டவர் நமக்கு கிருபை செய்தார். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. தொடர்ந்து நாம் சில காரியங்களுக்காக ஜெபிக்க போகிறோம். அதற்கு முன்பதாக கர்த்தர் கடந்த நாள் இரவில் சிந்தையில் வைத்து தியானிக்க வைத்த ஒரு காரியத்தை நான் உங்கள் மத்தியிலே பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். பிள்ளைகள் கேட்க வேண்டும், குறிப்பாக பெற்றோர் இந்த செய்தியை நிச்சயமாக கேட்க வேண்டும். ஆமென். எல்லா பிள்ளைகள் காதுகளிலும் இந்த செய்திகள் விழ வேண்டும். எல்லாவற்றுக்கும் மேலே பெற்றோர் தயவாக ரொம்ப கவனமாக இந்த செய்தியை நீங்கள் கேட்கும்படி நான் உங்களை மிகவும் தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன். ஆமேன். இதன்படி நம்முடைய பிள்ளைகள் மாற வேண்டும், வளர வேண்டும். அதற்காக தான் நாம் கொஞ்ச நேரம் இந்த வசனங்களை தியானித்து அதன் பிற்பாடு நாம் ஜெபிக்க போகிறோம். கர்த்தர் நல்லவர். இந்த நாட்களில் ஆமேன் அதிகமாய் எல்லாருமே வீடுகளில் இருக்கும்படியான ஒரு சூழலை கர்த்தர் நமக்கு ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார். ஆமேன். என்னை கேட்டால் நான் அதை தான் சொல்லுவேன். சில வருடங்களுக்கு பிறகு ஆமேன் இவ்வளவு நாட்கள் நான் வீட்டில் இருக்கிறது என்பது இதுதான் முதல் முறை. இவ்வளவு நாட்கள் கிட்டத்தட்ட 40க்கு மேலே எங்கேயுமே போகாமல் வீட்டில் சில 3-4 வருடங்களாக அப்படிப்பட்ட சூழல் இருந்ததே இல்லை. ஆமேன். ஆனாலும் நான் இதை பாக்கியமாக எண்ணுகிறேன். கர்த்தர் எல்லாவற்றையும் நம்முடைய நன்மைக்காக தான் செய்திருக்கிறார். ஆமேன். வாழ்ந்திருக்க வைப்பதும் தாழ்ந்திருக்க வைப்பதும் எல்லாம் நம்முடைய பிரயோஜனத்துக்காக. ஆமேன். பிரயோஜனத்துக்காக. ஆமாம், இந்த வார்த்தை தான் சரியாக இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். பிரயோஜனத்துக்காக கர்த்தர் நிச்சயமாய் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. எல்லாரும் சேர்ந்து இருக்கிற இடங்களில் கண்களை மூடி ஆண்டவர் எங்க கூட பேசுங்கப்பா. Thank you Lord Jesus. Thirukaratha Thangi ennai Thirusittam pon Nadathidume Kuyavan kai களிமண்ணா அனுதினம் நீ வனைந்திடுமே குயவன் கையில் களிமண் வனைந்திடுமே வசனம் தியானிக்கையில் இதயமாதில் ஆறுதலே காரிருளில் நடக்கையிலே தீபமாக வழி நடத்தும் தீபமாக வழி நடத்தும். தாழ்த்துகிறோம், எங்க கூட பேசுங்கப்பா. எங்களை தகுதிப்படுத்தும், பக்குவப்படுத்தும். உம்முடைய வார்த்தைகள் வந்து விழுந்து நூறாய் பலன் கொடுக்கத்தக்கதா எங்கள் இருதயங்களை நல்ல நிலமாய் மாற்றும்.
இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் இரக்கமுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. மூன்று முக்கியமான காரியங்களை நம் பிள்ளைகள் பழக வேண்டும், அறிந்து கொள்ள வேண்டும். இந்த மூன்று முக்கியமான விஷயங்களில் நம்முடைய பிள்ளைகள் காணப்பட வேண்டும் என்பதை குறித்துதான சில காரியங்களை நான் ஒரு மூன்று காரியங்கள் நான் உங்கள் மத்தியில் சொல்லி செபிக்க விரும்புகிறேன். அநேகம் இருந்தாலும் நமக்கு கொஞ்ச நேரம் தான் இருக்கிறது தியானிக்க. மூன்று பிரதானமான காரியங்கள் நம்முடைய பிள்ளைகளை இதிலே பழக்குவிக்க வேண்டும். இந்த விஷயங்களில் என் பிள்ளை காணப்பட வேண்டும். ஆமென். கடந்த நாளில் பரிசுத்த ஆவியானவர் சிந்தையில் வைத்து சிறிது நேரம் தியானிக்க கர்த்தர் கிருபை செய்தார். இதை நான் உங்கள் மத்தியிலே சொல்லி நான் செபிக்க விரும்புகிறேன். நல்ல தெரிந்த வசனங்களாக இருந்தாலும் இந்த நாளில் ஆவியானவர் இந்த வார்த்தைகளை கொண்டு பேசுவாராக. எல்லா பிள்ளைகளும் இந்த செய்தியை கேட்கும்படி செய்யுங்கள். எல்லாவற்றுக்கும் மேலே பெற்றோர் அதிகமாய் இந்த வார்த்தைகளை கேட்க வேண்டும். காரணம், நாம் பிள்ளைகளை வளர்க்கும்படியாக தான் நம்முடைய கையிலே கர்த்தர் கொடுத்திருக்கிறார். ஆமேன். எனவே தயவாய் உங்கள் சிந்தைகளை, செவிகளை, இருதயங்களை வார்த்தைக்கு நேராய் திருப்பி தேவ சமூகத்திலே தாழ்மையோடும் தாகத்தோடு உட்கார்ந்திருப்போம். கர்த்தர் நம்மோடு கூட இடைபடுவாராக. ஆமேன். முதலாவது வாசியுங்கள், 1 யோவான் 2:13. 1 யோவான் 2:13. பிதாக்களே, ஆதி முதலாய் இருக்கிறவரை நீங்கள் அறிந்திருக்கிறதினால் உங்களுக்கு எழுதுகிறேன். வாலிபரே, பொல்லாங்கனை நீங்கள் ஜெயித்ததினால் உங்களுக்கு எழுதுகிறேன். பிள்ளைகளே, நீங்கள் பிதாவை அறிந்திருக்கிறதினால் உங்களுக்கு எழுதுகிறேன். பிள்ளைகளே, நீங்கள் பிதாவை அறிந்திருக்கிறதினால். முதலாவது நான் உங்கள் மத்தியிலே சொல்ல விரும்புகிற காரியம் இதுதான். நம்முடைய பிள்ளைகள் தேவனை அறிந்திருக்க வேண்டும். தேவனை அறிந்திருக்க வேண்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இப்படி சொன்னார், யோவான் சுவிசேஷம் 17:3, ஒன்றான மெய் தேவனாம் உம்மையும் நீர் அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே நித்திய ஜீவன். சிறு வயதிலிருந்து தேவ பிள்ளைகளை நன்றாய் புரிந்து கொள்ளுங்கள். இன்னைக்குள்ள இருக்கிற பிள்ளைகளுடைய அறிவு என்பது நம்ம யூகிக்க கூட முடியாது. பிரைஸ் தி லார்ட். பாருங்க, எல்லாருக்குமே தெரியும், நம்ம கையில் எல்லாருமே ஸ்மார்ட் போன் வச்சிருக்கிறோம். 2 வயசு 3 வயசு பிள்ளைங்க அது ஓரளவுக்கு ஆப்ரேட் பண்ணிடுவாங்க. அவங்களுக்கு தேவையானதை எடுக்கிற அளவுக்கு நாலேஜ் அவங்களுக்கு இருக்கு. நம்ம ப்ராக்டிக்கலாகவே வீட்டில் பார்க்குறோம். என்னுடைய பொண்ணு 3 வயசு குழந்தை, அவள் வந்து ஏதோ வீடியோ பார்த்துட்ருக்கிறா, ஏதாவது ஆட் வந்துன்னா அதில் ஸ்கிப்புன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும்ல, உடனே போய் ஸ்கிப் பண்ணுவா. 3 வயசு தான் ஆகுது. நம்ம வந்து என்ன சொல்ல, ஒரு 12th படிக்கும்போது அல்லது காலேஜ் படிக்கும்போது நமக்கு உண்டான சில அறிவுகள் எல்லாம் பிள்ளைங்களுக்கு சின்ன வயசுலே உண்டாகுது. அப்போ அறிவு இந்த நாட்களிலே பிள்ளைகளுக்குள்ளே நம்முடைய திராணிக்கும் நம்மை யூகிக்கிறதுக்கும் மேலே அறிவு, அப்படிப்பட்ட கிருபைகளை தேவன் கொடுத்திருக்கிறார். நான் உங்கள் மத்தியிலே சொல்ல விரும்புகிற காரியம், இந்த அறிவில் நம்ம எதை ஊட்ட வேண்டும் என்றால் தேவனை அறிகிற அறிவு. நம் தேவன் யார் என்றும் அவருடைய செய்கைகள் எப்படிப்பட்டவைகள் என்றும் சிறு வயதிலிருந்தே இந்த விஷயத்தில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். அதாவது பிள்ளைகளுக்கு நம்ம கைக்குள்ள இருக்கிறது வரைக்கும் தான் நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியும், நம்மளால டீச் பண்ண முடியும். என்ன அறிவு வேணும், நீ அதை படிக்கணும், இதை படிக்கணும். இன்னைக்கு உலக பிரகாரமான அறிவை வளர்க்க வைப்பதில் தான் நம்ம அதிக நேரம் நம்ம அதிகமாக நம்ம விரும்புகிறோம், ஆசைப்படுகிறோம். நித்திய ஜீவனுக்கு நேராய் சிறு வயதிலிருந்தே நம்ம பிள்ளைகளை டியூன் பண்ணணும், அதுக்கு நேராய் பழக்குவிக்க வேண்டும். தேவனை அறிகிற அறிவு நித்திய ஜீவன். ஆமென்.
அப்போ நம்ம சின்ன வயசுலயே எப்படி பால் கொடுக்கிறோமோ, சத்தான ஆகாரத்தை கொடுக்கிறோமோ சரீர வளர்ச்சிக்காக, அதே போல அதற்குள்ளே இருக்கிற இந்த குழந்தைகளுக்குள்ளே இருக்கிற அந்த ஆத்ம வளர்ச்சி, அந்த ஆத்மா பாதாளத்தின் வல்லமைக்கும் ஆமீன் அழிவின் குழிக்கும் விளக்கும்படியாய் சிறு வயது முதலே தேவனை அறிகிற அறிவை பிள்ளைகளுக்கு ஊட்ட வேண்டும். இந்த அனுபவத்தில் நம்முடைய பிள்ளைகள் வளருதா இல்லையா என்பதை பார்க்க வேண்டும். தேவனை குறித்த பிள்ளைகளுடைய வெளிச்சம் என்ன? தேவனை குறித்த பிள்ளைகளுடைய அறிவு என்ன? ஆமென். பிள்ளைகள் பிதாவை அறிந்திருக்க வேண்டும், தேவனை அறிந்திருக்க வேண்டும். சிறு வயதிலிருந்தே கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. என கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு பெற்றோரே, இந்த விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். பிள்ளைகள் பிதாவை அறிந்து கொள்ள வேண்டும், தேவனை அறிகிற அறிவு சிறு வயதிலிருந்து. குழந்தைகள் பாலகர் வாயினால் பலனை உண்டு பண்ணுவேன் என்றவர், அப்படிப்பட்ட பெரிய ஒரு அசைவை தேசத்தில் இந்த பிள்ளைகளை கொண்டு தேவன் செய்ய விரும்புகிறார். பிள்ளைகளை கொண்டு ஆமே. இந்த எழுப்புதலின் கடைசி நாட்களிலே கர்த்தர் பிள்ளைகளையும் பயன்படுத்துவார் என அநேக பரிசுத்தவான்கள் அதை தீர்க்க தரிசனமாய் உரைத்திருக்கிறார்கள். பிள்ளைகளுக்கு இன்னைக்கு எந்த அறிவு இருக்கிறது? எந்த அறிவை நம்ம ஊட்டுகிறோம்? தினமும் காலை எழுந்தவுடனோ சாப்பிடும் போதோ அல்லது உறங்குவதற்கு முன்னமோ தேவனை குறித்து பேசிட்டே இருக்கணும், பேசிட்டே இருக்கணும். ஆண்டவரை குறித்து ஒரு காரியத்தை புரிந்து கொள்ளுங்கள், பிள்ளைகள் தேவனை அறிய வேண்டுமானால் அதற்கு முன்னாடி ஒரு காரியம் நடக்கணும். அந்த காரியம் அதே 13வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு விசை கூட வாசிங்கள், 1 யோவான் 2:13. பிதாக்களே, ஆதி முதல் இருக்கிறவரை நீங்கள் அறிந்திருக்கிறதினால் சொல்லிட்டு கீழே சொல்றார், பிள்ளைகளை நீங்கள் பிதாவை அறிந்திருக்கிறதுனால். நான் இப்படி சொல்ல விரும்புகிறேன், பிள்ளைகள் தேவனை அறிகிற அறிவிலே வளர வேண்டுமானால் பிதாக்கள் அல்லது பெற்றோர் அவரை முதலாவது நன்றாய் அறிந்திருக்க வேண்டும். நான் அறியாததை எப்படி என் பிள்ளைக்கு நான் அறிமுகப்படுத்துவேன்? எனக்கு தெரியாததை நான் எப்படி என் பிள்ளைக்கு நான் கற்றுக் கொடுப்பேன்? என் பிள்ளைகள் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள், இருக்கிறவர்களாய் காணப்பட வேண்டுமானால் நான் அறிந்திருக்க வேண்டும். இந்த நாட்களை சரியாக பயன்படுத்துங்கள். நமக்குள்ள எது அதிகமாய் ஏற்றுக்கொள்ளுகிறோம்? உலக செய்திகள்ல உலக செய்திகளை அறிந்து கொள்ளுகிற நாட்டத்தை எந்த அளவுக்கு நாம் வேதத்தை அறிந்து கொள்வதிலே நாம் செலுத்துகிறோம்? நமக்குள்ள என்ன இருக்கிறதோ அதை தான் நம்ம தலைமுறைக்கு நம்ம ஃபீட் பண்றோம். நீங்க ஒத்துக்கிட்டாலும் ஒத்துக்கிடலைனாலும் அதுதான் உண்மை. நான் எந்த அளவுக்கு வேதம் வாசிக்கிறேன்னு நான் அடிக்கடி சொல்லியிருக்கிறேனே. எங்க வீட்டில் நாங்கள் 5 பிள்ளைங்க. நான் நினைக்கிறேன் இன்னைக்கு நாங்கள் எல்லா 5 பிள்ளைங்களுமே கையில் பைபிள் எடுத்தாலும் எங்களை அறியாமல் எங்கள் வாய்க்கு கிட்ட போகும் இந்த பைபிள். எதற்கு என்றால் முத்தமிட்டு பைபிளில் தொடக்கணும். இது எங்களை யாரும் திணிக்கலை, இது நாங்கள் யாரிடத்திலிருந்து கற்றுக்கொண்டோம் என்றால் எங்கள் தகப்பனிடத்திலிருந்து இதை கற்றுக்கொண்டோம். எங்களுக்கு விவரம் தெரிந்த நாளிலிருந்து, அதாவது எங்கள் சிறு வயது முதல் இந்த காரியத்தை எங்கள் தகப்பனார் ஓட்டத்தை முடிக்கிறது வரைக்கும் நாங்கள் அதை அவரிடத்தில் கண்டோம். வேதத்தை எடுத்ததும் முத்தமிடுவார்கள், முத்தமிட்டு தான் வேதத்தை திறப்பார்கள். இது சிறு வயதிலிருந்தே நாங்கள் அவரிடத்தில் கண்டு பழகினபடினால இன்றும் நாங்களும் அதை ஃபாலோ பண்ண ஆரம்பித்தோம். நாம் எதை செய்கிறோமோ, எதிலே வளருகிறோமோ அதை தான் நம்முடைய பிள்ளைகளுக்குள்ளே நாம் ஊட்டுவோம். நான் வேதம் படிக்காமல் என் பிள்ளையின் இடத்துல பைபிள் படி பைபிள் படின்னு என்னால் திணிக்க முடியாது, அல்லது நான் என்னதான் சொன்னாலும் அது எஃபெக்டிவா இருக்காது. என் பிள்ளை தேவனை அறிகிற அறிவிலே வளர வேண்டுமானால் முதலாவது நான் ஆதி முதல் இருக்கிறவரை அறிந்திருக்க வேண்டும். ஆதி முதல் இருக்கிறவரை நான் அறிந்திருக்க வேண்டும். எந்த மட்டும் நாம் தேவனை அறிகிறோமோ, எந்த அளவுக்கு தேவனை அறிகிற அறிவிலே நாம் பெருகுகிறோமோ
அதை தானே நம்முடைய தலைமுறைக்கு நம்முடைய சந்ததிக்கு ஊட்ட முடியும். இந்த நாட்களை எத்தனை பேர் பிள்ளைகளை பாருங்க, தேவனை அறிகிற அறிவு நித்திய ஜீவன், நித்திய ஜீவன். ஆமே, இது எதுங்க நம்ம கொண்டு போக போறோம்? நாம் நித்தியத்துக்கு போய் நிற்கும் போது வேதம் என்ன சொல்லுகிறது? இதோ நானும் கர்த்தர் எனக்கு கொடுத்த என் பிள்ளைகளும் இதெல்லாம் பாக்கியம். ஆமே, தேவன் ஒருவனை அல்லவா படைத்தார், அவனை ஆணும் பெண்ணுமாக படைத்தார். எதற்காக? தேவ பக்தி உள்ள சந்ததியை பெரும்படியாக அல்லவா? தேவ பக்தி உள்ளவனாய், தேவ பக்தி உள்ளவளாய் என் பிள்ளை வளரணும்னா அவரை குறித்த அறிவு உண்டாகணும். அவரை குறித்த அறிவு எந்த அளவுக்கு என்னில் பெருகுகிறதோ அந்த அளவுக்கு நான் நீதியும் தேவ பக்தியும் உள்ளவனாய் வளருவேன். ஆமென். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. உபாகமம் 11:18-20 வாசிக்க கேட்கலாம். உபாகமம் 11:18-20 உள்ள வசனங்கள். ஆகையால் கர்த்தர் உங்கள் பிதாக்களுக்கு கொடுப்பேன் என்று, கர்த்தர் உங்கள் பிதாக்களுக்கு கொடுப்பேன் என்று அவர்களுக்கு ஆணையிட்ட தேசத்தில், அவர்களுக்கு ஆணையிட்ட தேசத்தில் உங்கள் நாட்களும், உங்கள் நாட்களும், உங்கள் பிள்ளைகளின் நாட்களும், உங்கள் பாருங்க உங்கள் நாட்களும், உங்கள் பிள்ளைகளின் நாட்களும் பூமியின் மேல் வானம் இருக்கும் நாட்களை போல அநேகமாக உங்கள் பிதாக்களுக்கு கொடுப்பேன் என்று அவர்களுக்கு ஆணையிட்ட தேசத்திலே, வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்திலே உங்கள் நாட்களும் உங்கள் பிள்ளைகளின் நாட்களும் நீடித்திருக்கும்படிக்கு, அநேகமாக இருக்கும்படிக்கு. 19 நீங்கள் என் வார்த்தைகளை உங்கள் இருதயத்திலும். பெற்றோரே கவனிங்க, கர்த்தருடைய வார்த்தையை முதல்ல உங்க இருதயத்திலும் உங்கள் ஆத்துமாவிலும் பதித்து, அவைகளை உங்கள் கைகளின் மேல் அடையாளமாய் கட்டி, உங்கள் கண்களின் நடுவே ஞாபக குறியாக வைத்து, 20 அவைகளை உங்கள் பிள்ளைகளுக்கு உபதேசித்து, நீங்கள் வீட்டில் உட்கார்ந்திருக்கிற போதும், வழியில் நடக்கிற போதும், படுத்துக் கொள்ளுகிற போதும், எழுந்திருக்கிற போதும் அவைகளை குறித்து பேசுவீர்களாக. ஆமென். பெற்றோருக்கு கர்த்தர் என்ன சொல்லுகிறார்? வார்த்தைகளை நீங்க முதல்ல உங்க இருதயத்துல பதித்து வைங்க, உங்க ஆத்மாவில பதித்து வைங்க. ரெண்டாவது கைகள்ல கட்டுங்க. கைகள்ல கட்டுனா என்ன அர்த்தம்? வசன ஸ்டிக்கர் வாங்கி கையில ஒட்டி வைக்கிறதா? இல்ல, வசனத்தின்படி உன் கிரியைகள் இருக்கட்டும், வார்த்தையின்படி இதெல்லாம் பிள்ளைங்க பாக்குறாங்க, வசனத்தின்படி கிரியைகள் இருக்கட்டும். ரெண்டாவது கண்களின் நடுவே ஞாபக குறியாக வைத்து அப்படின்னு என்ன அர்த்தம்? வசனம் காண்பிக்கிற பாதையை கண்கள் விரும்பி பார்க்கட்டும், வசனத்தை நல்ல தியானித்து தியானித்து இருதயத்தை வசனத்தினால நிரப்பணும், ஆத்மாவை வசனத்தினால பொதிந்து வைத்துக் கொள்ளணும். வசனம்தான் பாதுகாப்பின் பட்டயம், கேடகம். அடுத்து கையில கட்டணும், கிரியையை சரி செய்யணும் வசனத்தின்படி. எதற்காக? என் ஆத்மா மீட்புக்காக மாத்திரமல்ல, அடுத்து வருகிற தலைமுறைக்கு நான் வைத்து போகிற அடிச்சுவடுது. பிதாக்களே ஆதி முதல் இருந்திருக்கிறவரை நீங்கள் அறிந்திருக்கிறபடியினாலும், பிள்ளைகளே உங்கள் பிதாவை அறிந்திருக்கிறபடியினாலும், இதெல்லாம் செய்துட்டு அவைகளை, 20 அவைகளை உங்கள் பிள்ளைகளுக்கு உபதேசித்து, நீங்கள் வீட்டில் உட்கார்ந்திருக்கிற போதும், வழியில் நடக்கிற போதும், படுத்துக் கொள்ளுகிற போதும், எழுந்திருக்கிற போதும் அவைகளை குறித்து, எவைகளை குறித்து? வசனத்தை குறித்து, வார்த்தைகள். எந்த அளவுக்கு வசனத்தை அறிகிற அறிவில் வளர்கிறோமோ அந்த அளவுக்கு தேவனை அறிகிற அறிவில் வளருவோம். காரணம், அவர் தான் வார்த்தை. கர்த்தருக்கு மகிமை. இன்னைக்கு நம்ம பிள்ளைங்கிட்ட எதை குறித்து பேசுகிறோம்? எது நம் இருதயத்தின் நிறைவு வாய் பேசும். ஹல்லேலூயா. அதாவது நான் ஆரம்பத்தில் சொன்னதை திருப்பி சொல்றேன், ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் தான் நம்ம கண்ட்ரோல்ல பிள்ளைங்க இருப்பாங்க. அந்த காலத்தில் நம்ம இவைகளை செய்ய தவறினால் அதன் பிறகு ஒன்றும் செய்ய முடியாது. வீட்டில் உட்கார்ந்திருக்கிற போதும், வழியில் நடக்கிற போதும், படுத்து கொள்ளுகிற போதும், எழுந்திருக்கிற போதும், நைட்டு தூங்குற பிள்ளைங்க ஒரு குறிப்பிட்ட வயசு வரை தான் பெற்றோர் கூட படுத்திருப்பாங்க. அதுக்கு பிறகு சில வீட்டிலலாம், சில வீட்டில் இப்போ இருக்கிறாங்க, சில வீட்டில் கொஞ்சம் வளர்ந்த அப்புறம் தனி ரூம், அப்புறம் அவங்க படிப்பு, இப்படிப்பட்ட காரியங்கள் அதில் ரொம்ப பிஸி ஆயிடுவாங்க. அப்போ ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜ், இந்த தருணம் தான் பிள்ளைகளை டியூன் பண்ணி சரியாக
சரியான பாதையில் நிறுத்துறதுக்கு தேவன் தருகிற பொன்னான தருணம். பொதுவாக நம்ம ஊரில் சொல்லுவாங்கள், ஐந்தில் வளையாதது ஐம்பதில் வளையாது. எதுக்கு அப்படி சொல்கிறாங்க? பெற்றோர் இந்த அஞ்சுன்னு சொல்லும்போது அது பெற்றோருடைய கண்ட்ரோலில் இருக்கிற அந்த பீரியடு. அந்த நேரத்தில் நான் ரொம்ப பிஸி, அது பிஸி, இப்படிலாம் சொல்லி 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 விட்டுட்டு அதன் பிறகு ஏய் நீ இதுதான் செய்யணும் அதுதான் செய்யணும்னு சொல்லி நம்ம திணிக்கும் போது அது அங்கே ஏக்காது. என் வீட்டில் உட்கார்ந்துருக்கு போதும் தேவன் இந்த தருணத்தை தந்திருக்கிறார். எத்தனை பேர் கர்த்தருடைய வார்த்தைகளை பிள்ளைகளுக்கு போதிக்கிறோம், தேவனை குறித்து பிள்ளைகளுக்கு சொல்லுகிறோம். அப்பா எப்படி இருந்தேன் தெரியுமா, அம்மா எப்படி இருந்தேன் தெரியுமா, என்னை தேவன் ரட்சித்தார், அவ்வளோ பெரிய தேவன். எப்பவுமே பாருங்க, இந்த பிள்ளைங்க கார்ட்டூன்லாம் பார்க்குறாங்கல்ல, எதுக்கு பார்க்குறோம்? ஒரு 10 கார்ட்டூன் பார்க்குறாங்கன்னா அதில் இவங்களுடைய ஒரு ஃபேவரட் கேரக்டர் இருப்பாங்க, அவங்க தான் இவங்களுக்கு சூப்பர் ஹீரோ. சின்ன வயசுலேயே அது இருதயத்தில் பதிஞ்சிடும். அதுக்கப்புறம் அந்த கேரக்டர் வரும்போது பிள்ளைங்க பிள்ளைங்க அந்த அந்த கார்ட்டூனை பார்க்கும்போது அந்த கேரக்டருக்காக பிள்ளைங்க ஏங்கிட்டு இருப்பாங்க. சிம்பிள், புரியும்படி சொல்கிறேன். விபிஎஸ் நடந்துச்சுல்ல, விபிஎஸ்ல அந்த ஒரு பப்பட் ஷோ பண்ணாங்க. ஸோ அந்த கேரக்டர்ஸ் வந்து பிள்ளைங்களுக்குள்ளே ஈஸியாக பதிஞ்சிட்டு ஹோல் விபிஎஸ்ல என்னென்ன ப்ரோக்ராம் பண்ணாலும் அநேக பிள்ளைங்களுக்கு அந்த பப்பட் வந்ததும் ஒரு ஹாப்பி. இதே போல சிறு வயசுலேயே நான் இப்படி சொல்ல விரும்புகிறேன், நம் ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்துவை பிள்ளைகளுக்குள்ள சூப்பர் ஹீரோவாக விதைச்சிடணும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அவர் தான் சூப்பர் ஹீரோ. சின்ன வயசுல சொல்லிக் கொடுக்கணும் அவர் எவ்வளவு காரியம். மீதி எல்லாம் மாயைங்க, மீதி எல்லாம் மாயை. நம்ம கிரியேட் பண்றது, நம்ம கற்பனையில கிரியேட் பண்ணி கிரியேட் பண்ணி அப்படிதானே கார்ட்டூன்ஸ் எல்லாம் இருக்கு. பட் ஜீசஸ் கிரைஸ்ட் வந்து மாயை கிடையாது, ரியல் ரியல். சோ இவங்க வளரும் போது அவங்க வந்து அதாவது கார்ட்டூன் கேரக்டர்ஸ் ஹீரோவாக மனசுல வச்சுட்டு வளர்ந்தாங்கன்னா ஒரு குறிப்பிட்ட கட்டத்துல இவங்க ஏமாற்றம் அடைவார்கள், இதெல்லாம் மாயை என்று தெரிந்ததும். பட் ஜீசஸ் கிரைஸ்ட் இயேசு கிறிஸ்துவ ஹீரோவாக உள்வாங்கி அப்படியே அந்த ட்ரீம்லயே அவங்க வளர ஆரம்பிப்பாங்கன்னா ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜ் தாண்டும் போது ஆமென் அந்த சூப்பர் ஹீரோ இவங்களை காப்பாத்துறதை இவங்க ஃபீல் பண்ணுவாங்க, இவங்களை நடத்துறதை ஃபீல் பண்ணுவாங்க, இவங்களை போஷிக்கிறத ஃபீல் பண்ணுவாங்க. கையை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இதை ஃபீட் பண்ணணும் பிள்ளைங்களுக்கு, ஜீசஸ் இயேசு கிறிஸ்துவை பத்தி இன்னைக்கு நான் ஏதாவது சொல்லிக் கொடுக்கணும். அதுக்கு வசனத்தை என் இருதயத்தில் நான் பதிக்கணும், என் ஆத்மாவில் பதிக்கணும், என் கையில கட்டணும், கிரியையில மாத்தணும். என் பிள்ளைகளுக்காக, பிள்ளைகளுக்காக எங்க எத்தனை பேர் பிள்ளைகளுக்காக, ஆமா வீட்டில் ஆகாரம் இல்லை ஆனா பிள்ளைக்கு சாப்பாடு கொடுக்கணும்னு எத்தனை பெற்றோர் தங்கள் வயிற்றை கட்டி தங்கள் சாப்பிடாம பிள்ளைங்களை போஷிப்பிக்கிறோமே, எதுக்காக? அந்த ஆகாரம்லாம் சரீரத்தை மட்டும்தாங்க பிடிக்கும். என்னதான் போஷித்து வளர்த்தினாலும் எல்லா சரீரம் மண்ணோடு மண்ணாய் மட்டி போக வேண்டியதுதான். ஆத்மான்னு ஒண்ணு இருக்கு பாருங்க, அதுதாங்க. அப்ப அந்த ஆத்மாவை போஷிப்பிக்கிறதுக்காக என் கிரியைகளை நான் சரி செய்ய வேண்டுமா வேண்டாமா, என் பார்வையை நான் மாத்தணுமா வேண்டாமா, இதற்காக நம்பி கையில குழந்தைய கொடுத்திருக்கிறார். பிதாக்களே, ஆதி முதல் இருக்கிறவர் நீங்க, இருக்கிறவரை நீங்க அறியணும். நீங்கள் அறிந்ததை உங்க பிள்ளைகளுக்கு போதித்து உட்கார்ந்து இருக்கிற போதும், சாப்பிட உட்கார்ந்து இருக்கிறீங்களா? போன சண்டே சர்மன் முடிந்ததும் ஒரு அங்கிள் எனக்கு ஃபோன் பண்ணாங்க. ஃபோன் பண்ணி எனக்கு சர்மன் ரொம்ப ஆசீர்வாதமாக இருந்துச்சு சொல்லிட்டு சொன்னாங்க, நாங்கள் சர்மனில் சர்வீஸ் முடிச்சுட்டு நாங்கள் சாப்பிட உட்காந்துருக்கும் போது நான், என் மனைவி, என்னுடைய மகன், என்னுடைய மருமகள், நாங்கள் சேர்ந்து அந்த சர்மனையே நாங்கள் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னு சொன்னாங்க. அது எவ்வளோ ஆசீர்வாதம் பாருங்க, உட்கார்ந்துருக்கிற போது. பிள்ளைங்க கூட தூங்கும் போது சில பிள்ளைங்களுக்கு கதை சொல்லலைன்னா தூக்கம் வராது. எந்த கதை சொல்றோம்? நான் திரும்ப சொல்றேன், சிறு பிள்ளைகளுக்கு இயேசு கிறிஸ்துவ ஒரு சூப்பர் ஹீரோவா நீங்க காட்டி கொடுத்துட்டீங்கன்னா உங்க பிள்ளைங்க ஆமென் ஹல்லேலூயா மாயையை பற்றி கொள்ள மாட்டார்கள். அதாவது பிஞ்சு இருதயங்க, பிஞ்சு இருதயம் என்ன விதைச்சாலும் உள்ளே போயிடும், என்ன கொடுத்தாலும் உள்ளே போயிடும். ஆமென். நல்லா கவனிப்பாங்க.
அன்னைக்கு 6 வயசுல பிள்ளைங்க கவனிக்கிறாங்க, இன்னைக்கு 2 வயசுல பிள்ளைங்க கவனிக்கிறாங்க. பேரண்ட்ஸ் என்ன பேசுறாங்க எல்லாம் கவனிக்கிறாங்க. தேவனை அறிகிற அறிவுல என் பிள்ளை வளரணும். அதுக்கு நான் செய்ய வேண்டியது என்ன தெரியுமா? அவருடைய வார்த்தையை என் இருதயத்தில் வைக்கணும். வார்த்தையின்படி என் கிரியைகளை நான் சரி செய்யணும். வார்த்தையின்படி என் பார்வையை மாற்றணும். கண்டதை பார்த்துட்டு இருக்க கூடாது. பிள்ளைய பக்கத்தில் வச்சுட்டு நான் சினிமா பார்த்துட்டு இருந்தா, பிள்ளைய பக்கத்தில் வச்சுட்டு நான் மாயை பார்த்து கொண்டிருப்பேனா? நான் எப்படி பிள்ளைக்கு வசனத்தை போதிக்க முடியும்? ஆமென், ஹல்லேலூயா. கவனிக்கிறீங்களா? பிள்ளைகள் தேவனை அறிகிற அறிவிலே வளர, பெற்றோரே நீங்கள் உங்களை மாற்றிக்கொள்ளுங்கள், கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. சாமுவேலை குறித்து பாருங்கள். 1 சாமுவேல் 3 அதிகாரம் அதனுடைய 7 வசனத்தை வாசியுங்கள். 1 சாமுவேல் 3:7. சாமுவேல் கர்த்தரை இன்னும் அறியாதிருந்தான் கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு இன்னும் வெளிப்படவில்லை. இன்னும் அவன் கர்த்தரை அறியவில்லை. சர்ச்சில் வளர்ற பையன் தான். ஏலிக்கு பணிவிடை செய்கிறான், சர்ச்சிலே படுத்துக்கொள்வான், வீட்டுக்கெல்லாம் போக மாட்டான், எல்லாம் சர்ச்சிலே தான் இருக்கிறான். ஆனா கர்த்தரை தெரியாது. நீ சர்ச்சில் இருந்தாலும் கர்த்தரை அறிகிற அறிவு உனக்கு இல்லைன்னா வார்த்தை உனக்கு வெளிப்படாது. தேவனை அறிகிற அறிவுல இல்லை. தேவன் யாருன்னே தெரியாது, வார்த்தை வெளிப்படவில்லை. ஏன்னா கர்த்தர் ஆல்ரெடி 2 தடவை கூப்பிடுறார், சாமுவேலே சாமுவேலேன்னு கூப்பிடுறார். அவனுக்கு தேவனை தெரியாததுனால ஏழைக்கிட்ட போறான், வார்த்தை வெளிப்படவில்லை. மீண்டும் கூப்பிட இவன் திருப்பியும் ஏழைக்கிட்ட போக போக ஏலி பார்க்கிறான். ஏலி நல்ல கவனமாக கேட்கணும் இந்த வார்த்தை. ஏலி அறிந்து கொண்டான், கர்த்தர் பேசுகிறார், கர்த்தர் இவனோடு இடைப்படுகிற தருணம், கர்த்தர் இவனிடத்தில் ஏதோ பேச விரும்புகிறார், இவன் வாழ்க்கையை மாற்ற விரும்புகிறார் என்று சொல்லி ஏலி செய்த காரியம் என்ன தெரியுமா? சாமுவேலை கர்த்தருக்கு நேராய் நடத்துகிறான். சாமுவேலே, இனி கர்த்தர் கூப்பிட்டா நீ சொல்லு, சொல்லும் கர்த்தாவே அடியேன் கேட்கிறேன். ஏலி சாமுவேலை சரியாய் நடத்துகிறான், சரியா டைரக்ட் பண்ணி கொடுக்கிறான். இதுதான் நம்ம செய்யணும். இன்னைக்கு பிள்ளைங்களோடு கர்த்த பேசுவார். ஆமென், பிரைஸ் தி லார்ட். இந்த சின்ன பிள்ளைங்க பண்ற ஜெபம் சிம்பிளா தான் இருக்கும், ஆனா பயங்கர எஃபெக்டிவா இருக்கும். நிறைய நம்ம வீட்டிலேயே இருக்கிறாங்களே, அவங்களுக்கு எல்லாம் இந்த ஆர்டர் படி எல்லாம் ஜோமன தெரியாது. மழை வரணுமா? முழங்கால் படி ஏசப்பா, மழையை தாங்கப்பான்னு கேட்டால் மழை பெய்யுது. கடந்த நாள் ஒரு சகோதரர் சொன்னார், பயங்கர வெயிலா இருந்துச்சு, அப்ப என் பையன் முழங்கால் போட்டு ஜோமண்ணா, ஜோம் பண்ணி கொஞ்ச நேரத்தில் பயங்கரமா மழை பெஞ்சது. எப்படி ஜோமண்ணா? ஏசப்பா மழை தாங்கப்பா, அவ்வளவுதான். நம்ம என்ன எப்படி ஜோமண்ணும்? முதல்ல ஒரு பாட்டு, அடுத்த அப்படி நமக்கு தெரிஞ்ச வசனங்கள் எல்லாம் கோர்த்து எல்லாம் அடிச்சு விட்டாலும் பல நேரத்தில் ஏனும் கூட கேட்க மாட்டேங்கிறாரு. ஆனா பிள்ளைங்க பாருங்க, சின்ன. அப்போ நாம செய்ய வேண்டியது என்ன தெரியுமா? பிள்ளைங்களை அப்படி டைரக்ட் பண்ணி விட்டுறணும் சரியா. சாமுவேல் தேவனை அறிந்து கொள்ளும்படிக்கு ஏலி என்ன பண்ணுகிறான்? சரியா திருப்பி விடுறான். நீ ஒண்ணு செய் சாமுவேலே, அவட்ட சொல்லு, சொல்லும் அடியேன் கேட்கிறேன் அப்படின்னு சரியா ஏலி வழிகாட்டுகிறான், திருப்பி விடுகிறான். ரிசல்ட் என்ன தெரியுமா? அதனுடைய 21 வசனத்தை வாசிங்க. கர்த்தர் பின்னும் சீலோவிலே தரிசனம் தந்தருளினார். கர்த்தர் சீலோவிலே தம்முடைய வார்த்தையினாலே சாமுவேலுக்கு தம்மை வெளிப்படுத்தினார். 7 வசனம் என்ன சொல்லப்படுகிறது? கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு இன்னும் வெளிப்படவில்லை. அதாவது சிறு வயதிலேயே பிள்ளைங்க சத்தம் கேட்டு பழகிறவர்களா மாறிட்டாங்கன்னா அவர்களுடைய எதிர்காலம் மகிமையா இருக்கும். சின்ன வயசுலயே இந்த வேர்டை நான் ரிப்பீட் பண்றேன், தேவ சமூகத்திலிருந்து கர்த்தருடைய பீடத்திலிருந்து ஆவியில இந்த வார்த்தையை நான் சொல்லுகிறேன். சிறு வயதிலே இருந்தே
பிள்ளைகள் தேவனுடைய சத்தம் கேட்க ஆரம்பித்து விட்டார்களானால் அவர்களுடைய எதிர்காலம் மகிமையாயிருக்கும், மகிமையாயிருக்கும். அது வளரட்ட, அப்புறம் பார்த்துக்கலாம். நம்ம கண்ட்ரோல்ல இருக்கிறது வரைக்கும் தான் நம்மால ஏதாவது செய்ய முடியும். ஏலி பாருங்க, தன் பிள்ளைகளுக்கு இப்படி டைரக்ட் பண்ணி விட தவறுனான். அதனுடைய விளைவு என்ன தெரியுமா? தன் பிள்ளைகள் வழி தவறி போனார்கள். வளர்ந்த பிறகும் ஏலி கூப்பிட்டு சொல்றான், ஏலி கூப்பிட்டு சொல்றாரு, ஏ இப்படி பண்ணாதீங்கப்பா, தேவ கோபத்துக்குள்ளாங்க. அதெல்லாம் அவன் மைண்டே பண்ணல. ஆனா இவன் சின்ன பிள்ளை, சாமுவேல் சின்ன பிள்ளை, தன்னுடைய பிள்ளை கூட கிடையாது, சின்ன பிள்ளை, சிறு பையன். அதனால டைரக்ட், ஈஸியா டைரக்ட் பண்ண முடிந்தது. சொல்லுகிறான், ஏய் இனி எப்படி சவுண்ட் கேட்டா நீ சொல்லு. சத்தம் கேட்க பழக்கி கொடுக்கிறான், சத்தம் கேட்க பழக்கி விட்டான். அவன் கர்த்தரை அறிந்து கொள்ள ஆரம்பித்தான். அவனுடைய எதிர்காலம் எவ்வளவு பிரகாசமா இருந்தது தெரியுமா? எவ்வளவு மகிமையா இருந்தது தெரியுமா? ஆமென். கர்த்தருக்கு மாத்திரம் மகிமை உண்டாவதாக. தேவனை அறிகிற அறிவிலே வளருவோம். தேவனை அறிகிற அறிவிலே வளரணும். அடுத்த தலைமுறைக்கு இதை கற்றுக் கொடுக்கணும், அடுத்த தலைமுறைக்கு இதை சொல்லிக் கொடுக்கணும். இதுதான் நம்மேல் விழுந்த பெரிய கடமை. ஆமென். ஆண்டவர் என்ன சொன்னார்? நீ இதை உன் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கணும். யாத்திராகமம் 12வது அதிகாரம். ஆமென். யோசுவா புஸ்தகம் 4வது அதிகாரம். இதுலலாம் நீங்கள் படிச்சிங்கன்னா தெரியும், பஸ்கா ஆட்டுக்குட்டி அடிக்கப்பட்ட அந்த ரத்தம் தெளிக்கப்பட்டு ஆண்டவர் சொல்ற, இதை உங்கள் நியமமாக்கி கொள்ளுங்க, நியமமாக்கிட்டு அப்படி விட்டுறாதீங்க. அடுத்த தலைமுறை கேட்கும், பிள்ளைங்க கேட்பாங்க. அப்போ இந்த ஆராதனை முறைகளை குறித்து கேட்கும்போது உன் பிள்ளைகளுக்கு இதை போதித்து கொடுக்கணும். உன் பிள்ளைகளுக்கு இது ஆண்டவர் இதில் திரும்ப திரும்ப சொல்லுவார். அதுதான் உபாகமத்தில் நம்ம பார்க்குறோம். யோசுவாவின் நாட்களில் தான் செங்கடது யோர்தானை கடந்த பிறகு அதில் ஒவ்வொரு கோத்திரத்தின் சார்பாக ஒரு கல்லை நாட்ட வேண்டும் என்று சொல்வார். எதுக்குன்னு கேட்பாங்க. கேட்டால் உங்களுக்கு விஷயம் தெரியுது. இப்போ நீங்கள் கர்த்தருடைய செய்கையை பார்க்குறீங்க. உங்களுக்கு தெரிகிறத உங்களோட நிறுத்திடக்கூடாது. அடுத்த தலைமுறைக்கு அதை சொல்லிக் கொடுக்கணும், உங்கள் பிள்ளைகளுக்கு அதை சொல்லிக் கொடுக்கணும். ஆண்டவர் இந்த காரியத்தை ஆமே ஜனங்களுக்கு நியமமாகவே கொடுத்தார். இதை உங்கள் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுங்க, உங்கள் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுங்க. கர்த்தருக்கு மாத்திரம் மகிமை உண்டாவதாக. தேவனையும் தேவனுடைய செய்கையையும் நம்முடைய பிள்ளைகளுக்கு அதிகமாக சொல்லி அவரை, நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை சூப்பர் ஹீரோவாக பிள்ளைகளுடைய மனதிலே, ஆமே அந்த மனதை ஃபுல்லா கிறிஸ்துவை வச்சு கவர் பண்ணுங்க. அப்படி வளரும் போது, பிள்ளைகள் வளரும் போது அது அவர்களுக்கு ஏமாற்றம் கொடுக்காது. அவங்க ரியல் லைஃப்ல அதை டேஸ்ட் பண்ணுவாங்க, அனுபவிப்பாங்க, என்ஜாய் பண்ணுவாங்க. ஆமே. ஆனால் இஸ்ரவேலர்கள் இதை செய்ய தவறினார்கள். யோசுவாவின் நாட்களுக்கு பிறகு இதை செய்ய தவறினார்கள் என்று வேதம் நமக்கு சொல்லி தருகிறது. வாசிங்கள் நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 2வது அதிகாரம், அதனுடைய 10வது வசனம். நியாயாதிபதிகள் 2:10. அக்காலத்திலே இருந்த அந்த சந்ததியார் எல்லாரும் தங்கள் பிதாக்களுடன் சேர்க்கப்பட்ட பின்பு கர்த்தரையும் அவர் இஸ்ரவேலுக்காக செய்த கிரியையையும் அறியாத வேறொரு சந்ததி அவர்களுக்கு பின்பு எழும்பிற்று. இதுக்கு காரணம் யாரு? அவருடைய பெற்றோர். கர்த்தரையும் அவருடைய செய்கையையும் அறியாத வேறொரு சந்ததி. இதுக்கு காரணம் யாரு? எழும்பி என்ன செய்தார்கள்? 11வது வசனம். அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தார்கள். கர்த்தரையும் அவருடைய செய்கையையும் அறியாத வேறொரு சந்ததி. பாருங்க, நான் போன வருடம் ஆண்டுடைய கிருபையினால யூரோப் தேசத்துக்கு ஊழியத்துக்கு போயிருந்தேன். ஒரு வாரம் சுவிட்சர்லாந்தில் ஊழியம் இருந்தது, அங்கே முடித்து விட்டு அடுத்த ஒரு வாரம் என்னுடைய தம்பி அதன் பக்கத்தில் ஆஸ்திரியாவில் இருக்கிறபடினால அங்கே அவனிடத்தில் ஒரு 4 நாட்கள் இருந்து விட்டு ஊருக்கு வந்தோம். அந்த ஏரியாவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெருவுக்கு தெரு சர்ச்சஸ் இருக்கும். ஒரு காலத்தில் அங்கே எழுப்புதலை கண்ட தேசங்கள் உடனே என்ன செய்ய, ஏரியாவுக்கு ஏரியா சர்ச், எங்கே பார்த்தாலும் சபை கட்டிடங்கள் தான் பெரிதா இருக்கும்.
ஆனால் மிகவும் பரிதாபம் என்னவென்றால், எல்லா சபைகளுமே பூட்டப்பட்ட நிலை, ஞாயிற்றுக்கிழமை கூட திறக்கப்படாத நிலை. ஞாயிற்றுக்கிழமை கூட எங்கேயாவது ஒரு சர்ச், ரெண்டு சர்ச் திறந்துருக்கும், அதுக்குள்ளே யார் இருப்பாங்கன்னு பார்த்தா வயசானவங்க ஒரு 20 பேர் 30 பேர் இருப்பாங்க. தேவனை இந்த தலைமுறை தேடுறதை கம்ப்ளீட்டாக விட்டுட்டாங்க. ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தா, அடுத்த தலைமுறைக்கு தேவனையும் அவருடைய செய்கையையும் அறிகிற அறிவிலே அறிவை ஊட்டுவதற்கு தவறிவிட்டார்கள். இன்னைக்கு இதே காரியம்தான் இங்கும் நடந்து கொண்டு இருக்கிறது. நாம் அறிந்த அறிவை பிள்ளைகளுக்கு ஊட்டணும். நம்முடைய வாழ்க்கையில் தேவன் செய்த காரியங்களை பிள்ளைகளுக்கு பகிர்ந்து கொடுக்கணும். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. என்னை என்னுடைய ஊழியத்திலே பலப்படுத்தினதுக்கு அநேக காரணங்களில் ஒன்று என்னவென்றால், என் தகப்பனாரை தேவ நடத்தின பாதை, எங்க அப்பாவை எங்க அம்மாவை தேவ நடத்தின பாதை. ஊழிய பாதை ஆரம்பம் என்பது இப்பொழுது மாதிரி கிடையாது. அன்னைக்கு 5 நாட்கள் 10 நாட்கள் வரை சாப்பாடு இல்லாமல் இருந்திருக்கிறாங்க. இதெல்லாம் தேவன் இப்படி என்னை போஷித்தார், அப்படி தேவன் போஷித்த விதங்களை சொல்லி இருக்கிறார்கள், தேவன் நடத்தின பாதைகளை சொல்லி இருக்கிறார்கள். காசு இல்லாமல் இருந்த சிச்சுவேஷன்ல தேவன் எப்படி நடத்தினார், இதெல்லாம் சிறு வயதிலே நாங்கள் கேட்டு பழகினபடியினால இன்று ஒரு தைரியம், இன்று ஒரு நம்பிக்கை. எந்த நிலையிலும் கர்த்தர் போஷிப்பார், எந்த நிலையிலும் கர்த்தர் உடுத்து வைப்பார், எந்த நிலையிலும் கர்த்தர் தேவைகளை சந்திப்பாருங்கிற தைரியமும் நம்பிக்கையும் வர முக்கியமான காரணங்களில் ஒன்று என்னவென்றால், சிறு வயதிலே அதை எங்களுக்கு போதித்து வந்தார்கள். இதே நம்பிக்கையை நான் என் பிள்ளைக்கு ஊட்டணும், என் பிள்ளைக்கு நான் சொல்லணும், தேவனையும் அவருடைய செய்கையும் நான் சொல்லணும், அதை நான் சொல்ல தவறக்கூடாது. தாவீது பாருங்க, தாவீது ஆடு மேய்த்து கொண்டிருந்த போது அவனுக்கு குடும்பம் பிள்ளைகள் இல்லை. தாவீது அரியணையில் உட்கார்ந்த பிறகுதான் அவனுக்கு குடும்பம் உண்டானது, அவனுக்கு பிள்ளைகள் வந்தார்கள். அப்படி என்றால் தாவீதுடைய பிள்ளைகள் எல்லாமே ராஜா வீட்டு பிள்ளைகளை மாதிரிதான் வளர்க்கப்பட்டாங்க. ஆனா தாவீது அப்படி கிடையாது, ஆடு மேய்த்தவன். எனவே தாவீது என்ன செய்கிறான் என்றால், சாலமோனுக்கு சொல்லும் போது, சாலமோனே இது இதை செய்யறதுக்கு நான் இவ்வளவு சேர்த்து வச்சிருக்கிறேன், சாலமோனே நீ என்ஜாய் பண்ணு, இப்படி சொல்லி விடாமல் என்ன சொல்லுகிறான், சாலமோனை அழைத்து 1 நாளாகமம் 22:13 வாசிங்க. 1 நாளாகமம் 22:13, கர்த்தர் இஸ்ரவேலுக்காக மோசேக்கு கற்பித்த நியமங்களையும் நியாயங்களையும் செய்ய நீ கவனமா இருந்தால் பாக்கியவானா இருப்பாய். ஏய், நீ எனக்கு பிள்ளைட்ட அடுத்த ராஜா நீ தான், உனக்கு இவ்வளவு நான் சேர்த்து வச்சிருக்கிறேன், அதனால நீ என்ஜாய் பண்ண, நீ பாக்கியவன் அப்படி சொல்லல. கர்த்தர் கற்பித்த பிரமாணங்களை கை கொள்ள நீ கவனமா இருந்தால் நீ பாக்கியவானா இருப்பாய். தாவீது அதை அனுபவித்தான். ஆசீர்வாதம் என்றால் என்ன? இத்தனை சொத்து, இத்தனை வீடு உடையவன், இத்தனை சொத்து உடையவன், இத்தனை பணம் உடையவன், இந்தந்த பொசிஷன்ல இருக்கிற, இதுதான் ஆசீர்வாதம். நிச்சயமா கிடையாது, அதெல்லாம் கூட கொடுக்கப்படுகிற நன்மைகள். ஆசீர்வாதம் என்பது வசனத்தில் இருப்பது. தன் வயசு காலத்துல சாலமோனுக்கு இதை சொல்லி கொடுத்தான். சாலமோன் அடுத்த சந்ததிக்கு இதை செய்ய தவறிவிட்டான். ஏன் தெரியுமா தவறிவிட்டான்? அவனுடைய கையில் வசனத்தை கட்டிக்கொள்ளவில்லை, அவனுடைய கண்களுக்கு நடுவே ஞாபக குறி அதை வைக்கவில்லை. தாவீது செய்தான், சாலமோன் நின்றான். சாலமோன் தவறினான், அடுத்த தலைமுறை விழுந்தது, ராஜ்யம் ரெண்டாய் பிரிக்கப்பட்டது. 10:2 பிரிக்கப்பட்டது. ஆமென். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. Praise be to Jesus. கருத்தாய் போதிக்கணும், பிள்ளைகள் தேவனை அறிகிற அறிவிலே வளரணும். இது நம்மேல் விழுந்த கடமை. சபையே, நம்ம கண்ட்ரோல்ல இருக்கிறது வரைக்கும் மட்டும்தான் பெற்றோரே பிள்ளைகளுக்கு சொல்ல முடியும். தேவனை குறித்து பேசுங்க, தேவனை குறித்து பேசுங்க. ஆமே, ஹல்லேலூயா. கர்த்தருக்கு மாத்திர மகிமை உண்டாவதாக. அவரை குறித்து ஆமே. தேவனை அறிகிற அறிவில் பிள்ளைங்க வளரணும். நித்திய ஜீவனுக்கு நேராய் பிள்ளைகளை டியூன் பண்ணுங்க. கர்த்தர் ஆசீர்வதி பண்ண. 2 காரியத்தை கூட நான் வேகமாக சொல்லி நம்ம கொஞ்சம் ஜெபிக்க போகிறோம். 2வது சங்கீதம், 22வது சங்கீதம், அதனுடைய 9வது வசனம்.
சங்கீதம் 22:9. நீரே என்னை கர்ப்பத்திலிருந்து எடுத்தவர், என் தாயின் முளைப்பாலை நான் உண்ணுகையில் என்னை உம்முடைய பேரில் நம்பிக்கையா இருக்க பண்ணினீர். இரண்டாவது, விசுவாசத்துல பழக்கு வைக்கணும், தேவன் மேல நம்பிக்கையா இருக்க பண்ணணும். இங்க தாவீது என்ன சொல்றான், நான் தாய்ப்பால் கொடுக்கும் போதே உம்முடைய பேரில் நம்பிக்கையா இருக்க பண்ணினீர். அது எப்படி பண்ணுவார்? நிச்சயமாய் தாய் பால் கொடுக்கும் போதே தேவனை குறித்தும் ஆண்டவர் மேல அந்த நம்பிக்கை இருக்கிற நம்பிக்கை குறித்தும் தேவனுடைய வல்லமை குறித்தும் பேசி பேசி பேசி, அதான் சொன்னேன், சின்ன வயசுலே. இன்னைக்கு யூத தாய்மார்கள் இதை செய்கிறார்களாம். இன்றும் பிள்ளைகளுக்கு பால் கொடுக்கும் போது தங்கள் தேவனை குறித்து, ஆமே, தேவனை குறித்தும் தேவன் இஸ்ரவேலருக்கு செய்ததை குறித்தும் முற்பிதாக்கள் நாட்களில் நடந்ததை குறித்தும் பிள்ளைகளுக்கு அந்த நம்பிக்கையை ஊற்றாங்களாம். எனவேதான் இந்த யூதர்களை மாதிரி தங்கள் தெய்வத்துக்காக வைராக்கியமா யாருமே நிக்க மாட்டாங்க. அவர்கள் காண்பிக்கிற பக்தி வைராக்கியத்துக்கு முன்னாடி நிக்கவே முடியாது. எனவேதான் அந்த கடைசி நாட்கள், அந்த உபத்திரவ காலம் என்பது அந்த இஸ்ரவேலருக்காகவே கொடுக்கப்பட்ட கிரேஸ் பீரியட். அந்த காலத்துல வந்து அந்தி கிறிஸ்துவுக்கு அவன் கூட்டத்துக்கு எதிராக அவங்க தான் அவ்வளவு நிக்க முடியும். அவ்வளவு வைராக்கியம் நிற்பாங்க ஆண்டவருக்காக. தங்கள் தேவன் அந்த நாமத்தை சும்மா கூட சொல்ல மாட்டாங்க. யெகோவான்னு சொல்றது கூட ரொம்ப கேர்ஃபுல்லா தான் யூஸ் பண்ணுவாங்க. அவ்வளவு பயங்கரமா ஓய்வுனால இன்னைக்கு அவங்க தான் அவ்வளவு இதா அனுசரிக்கிறாங்க. அங்க போயிட்டு வந்தவங்க சொல்லியிருக்காங்க, ஞாயிற்றுக்கிழமைகள்ல லிஃப்ட் வந்து வெளியேந்து போற டூரிஸ்ட் மட்டும் தான் யூஸ் பண்ணுவாங்களே தவிர மற்றவங்க லிஃப்டை கூட யூஸ் பண்ண மாட்டாங்களா? ஒரு வேலையும் செய்ய மாட்டாங்களா? இந்த அளவுக்கு தேவன் மேல நம்பிக்கையும் வைராக்கியும் வர காரணம் என்ன தெரியுமா? தாய்மார்கள் பால் கொடுக்கும் போதே அந்த நம்பிக்கையை ஊட்டுறாங்க. தாவீது சொல்லுகிறான், நான் தாய்ப்பால் உண்கையிலே என்னை உம்முடைய பேரில் நம்பிக்கையா இருக்க பண்ணினீர். 71 சங்கீதத்தில் சொல்லுகிறான், என் சிறு வயது முதல் நீரே என் நோக்கமும், என் நோக்கமும். அப்ப சின்ன வயசுல இருந்தே தாய், ஒரு குழந்தை எல்லாத்துக்கும் தாயை தான் பார்க்கும். ஆனா தாய் என்ன செய்கிறாளாம், பிள்ளைய தேவனை பார்க்க வைக்கிறாள். என் சிறு வயது முதல் நீரே என் நோக்கமும். எல்லாத்துக்கும் அம்மானு தானே பார்க்கும் பிள்ளைங்க, எல்லாத்துக்கும் தாய். சிறு வயது முதலே நீரே நோக்கமும் என் நம்பிக்கையுமா இருந்தீர் என்று தாவீது சொல்ல காரணம் என்ன? சின்ன வயசுல இருந்தே பிள்ளை தாயை பார்க்கும் போதே தாய் சொல்லுகிறார்களாம், நீ எல்லாத்துக்கும் அங்க பாரு, அவரை பாரு. சின்ன வயசுல இருந்து அந்த நம்பிக்கையை ஊட்டி, ஆபிரகாம் ஈசாக்க பாருங்க, மோரியா மலையை நோக்கி போய் கொண்டிருக்கும் போது விறகுகளை எடுத்து ஈசாக்கின் தலைமையில வைத்து இருவருமாய் கூடி போகிறார்கள். கூடி போகும் போது ஈசாக்கு கேட்கிறான், சின்ன பையன் கேட்கிறான், அப்பா விறகு இருக்கு, நெருப்பு இருக்கு, பலிக்கான ஆட்டுக்குட்டி எங்க என்று கேட்கும் போது எப்படி விசுவாசத்துல ட்ரெயின் பண்ற பாருங்க, பழக்க வைக்கிற பாருங்க. கர்த்தர் பார்த்து கொள்வார், கர்த்தர் பார்த்து கொள்வார். ஆபிரகாம் தான் விசுவாசத்தில் வல்லவன், ஈசாக்கு அல்ல. அப்ப நான் விசுவாசத்தில் வல்லவனா இருக்கிறதெல்லாம் எனக்கு ஆசீர்வாதம். நான் என்ன செய்ய வேண்டும்? இந்த விசுவாசத்தை என் பிள்ளைக்குள்ள ஊட்டணும், ஊட்டணும், அதனை ஃபீட் பண்ணணும். அதன் பிறகு ஈசாக்கு பாருங்க, அந்த பலிபீடத்துல கை கால்களை கட்டி வைக்க கூட ஈசாக்கு தன்னை விட்டு கொடுக்க காரணம் என்ன தெரியுமா? கர்த்தர் பார்த்துக் கொள்வார், கர்த்தர் பார்த்துக் கொள்வார். எனக்கு ஒரு எதிர்காலத்தை தேவன் குறித்தது உண்டானால், என் மேல கத்தி வைக்கிறது எங்க அப்பாவா இருந்தாலும், என் மேல ஒரு கீறல் விழாதபடி கர்த்தர் பார்த்துக் கொள்வார். இந்த விசுவாசம் ஈசாக்கு எப்படிங்க வந்துச்சு? அந்த விசுவாச பாதையில், அந்த சோதனையின் பாதையில் ஆபிரகாம் இந்த ஃபெய்த், இந்த நம்பிக்கை, இந்த விசுவாசத்தை ஈசாக்கு ஊட்டினபடினால. சின்ன வயசுல பிள்ளைகளுக்கு இந்த நம்பிக்கையை ஊட்டணும். கடந்த வாரம் விபிஎஸ்ல கூட ஸ்டோரி டைம்ல ஒரு நடந்த ஒரு சம்பவத்தை சொல்ல நீங்க கேட்டிருப்பீங்க. அது நம்முடைய சபையிலே உள்ள ஒரு குடும்பத்தில் நடந்த சம்பவம். ஒரு பையன் அவங்க அம்மா கிட்ட சைக்கிள் வாங்கி கேட்கிறானா, அவங்க அம்மா இருக்கிற சூழ்நிலைக்கு வாங்கி கொடுக்கக்கூடிய சூழ்நிலை இல்லை. உடனே இல்லை என்று சொல்லாமல் அந்த தாய் அந்த பையனிடத்துல சொல்லியிருக்கிறார்கள், நீ ஜோமன்னு எதுனால ஏசப்பாட்ட கேளு, அவன் இதுவரை அவன் பழகல, எல்லாம் அம்மா கிட்ட மட்டும் கேட்டுட்டு இருக்கிறான், எதனால நீ ஏசப்பா கிட்ட கேளு, ஏசப்பா உனக்கு தருவாங்க. இவனும் அம்மா சொல்றதை நம்பி
இவன் என்ன பண்ணான், ஏசப்பா எனக்கு சைக்கிள் கொடுங்கப்பா சைக்கிள் கொடுங்கப்பான்னு கேட்க ஆரம்பிச்சிருக்கிறான். கொஞ்ச நாள் அவங்க ரிலேட்டிவ் ஒருத்தங்க ஃபோன் பண்ணியிருக்கிறாங்க இந்த பையனுடைய அம்மாக்கு. ஃபோன் பண்ணி இப்படி ஒரு லக்கி ப்ரைஸ் எங்களுக்கு அடிச்சிருக்கு, அதில் ஒரு சைக்கிள் விழுந்திருக்கு, எங்களுக்கு சைக்கிள் தேவையில்லை, ஓம் பையனுக்கு இந்த சைக்கிள் நாங்கள் கொடுக்குறோம் சொல்லிட்டு அழகான ஒரு சூப்பர் சைக்கிள் வீட்டுக்கு முன்னாடி நிற்குது. இவன் வந்து பார்த்து ரொம்ப ஆச்சரியப்பட்டு அவங்க அம்மா சொன்னாங்களே பாத்தியா, நீ இவ்வளோ நாள் என்கிட்ட கேட்ட உனக்கு கிடைக்கல, ஆனால் நீ ஏசப்பா கிட்ட கேட்டதும் கொஞ்ச நாள்லே உனக்கு கிடைச்சது பாத்தியான்னு. அது முதல் அவன் எந்த காரியமானாலும், அவன் யார் ஸ்கூலில் ஃபீஸ் கட்டுற காரியமாகட்டும் எந்த காரியமாகட்டும், அவன் முழங்கால் போட்டு ஏசப்பாட்ட கேட்பானான். பாருங்க, அது அந்த இப்போ ஜீசஸ் கிரைஸ்ட் அவனுக்கு ஒரு சூப்பர் ஹீரோவை மாறிட்டார்ல, அதுக்கு ரீசன் யார், அவங்க அம்மா. இப்ப பாருங்க, எதுனாலுமே சின்ன பிள்ளைங்களை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு ஹீரோஸ் யாருன்னா அவங்க அம்மாவும் அப்பாவும் தான். ஆனா அது அப்படியே நோக்கத்தை அங்க மாத்தி விட்டுடணும், சின்ன வயசுல தான் மாத்த முடியும். யூ ஆர் மை எக்ஸ்பெக்டேஷன், நீரே என் எதிர்பார்ப்பு, நீரே என் நோக்கம். You are my hope, நீரே என் நம்பிக்கை. அந்த நம்பிக்கையை நேர அங்க டைரக்ட் பண்ணி விட்டுறணும். ஈசாக்கு அதுவரை அப்பாவை எதிர்பார்த்துட்டு இருந்தான், அப்பா கிட்ட கேட்டுட்டு இருந்தான், அப்பா இது இருக்கு இது இருக்கு இது எங்கப்பான். ஆபிரகாம் பார்த்தா இதுதான் ரைட் டைம், இவன் அங்க பார்க்க வச்சிடணும், கர்த்தர் பார்த்து கொள்வாருன்னா அவ்வளவுதான். நேர போயாச்சு, பலிபீடத்தை கட்டியாச்சு. ஈசாக்கும் யாக்கோ இது ஆபிரகாமும் மட்டும்தான் இருக்கிறாங்க. ஆபிரகாமுக்கு 116 to 120 வயசு இருக்கும், ஈசாக்கு சின்ன பையன் 16 to 20 வயசுக்குள்ள. அப்ப நிச்சயமா வலுக்கட்டாயமா ஈசாக்கின் கை கால்களை பிடித்து கட்டி அதுல வைக்க முடியாது. ஆனா பலிபீடத்தின் மேல ஈசாக்க வைத்திருக்கிறானா, ஈசாக்கு கையை கொடுத்துருப்பான், கெட்டுங்கப்பா காலை கெட்டுங்கப்பா என்ன வேணாலும் பண்ணுங்கப்பா எனக்கு பயம் இல்லை. ஏன் பயம் இல்லை, ஏன்னா கர்த்தர் பார்த்து கொள்வார். என்னதான் நீங்க கத்தி எடுத்தாலும் சரி எதை எடுத்தாலும் சரி, எனக்கு ஒரு எதிர்காலத்தை அவர் வைத்திருப்பது உண்டானால், ஈசாக்கின் இடத்தில் உன் சந்ததி விளங்கும் என்று அவர் வாக்கு சொன்னது உண்டானால், என் மேல ஒரு கீறல் கூட விழாதபடி என் கர்த்தர் பார்த்து கொள்வார். இந்த நம்பிக்கை ஈசாக்கு கொடுத்தது யாருங்க, தகப்பன். தாவீதுக்கு நம்பிக்கையை கொடுத்தது யார், தாவீதின் தாய். பார்வோனுடைய குமாரத்தின் மகனாய் வளர்க்கப்பட்ட பிறகும் மோசேக்கு இஸ்ரவேல் ஜனங்கள் மேல் ஆத்தும பாரம், அந்த தாகம், ஜனங்களுக்கு ஒரு மீட்பு, ஜனங்களுக்கு ரட்சிப்பு உண்டாக வேண்டும் என அந்த துடிதுடிப்பு வர காரணம் என்ன, காரணம் என்ன தெரியுமா, கொஞ்ச காலம் மோசேயின் தாய் தான் மோசேயை வளர்த்தாள். வளர்க்கும் போதே அந்த ஜனங்களை குறித்து, முற்பிதாக்களை குறித்து ஊட்ட ஆரம்பித்தாள். பால் கொடுக்கும் போதே, செய்ய வேண்டிய நேரத்தில் சரியா, கொஞ்சம் பீரியட் தான், ஒரு ஏன்னா ஒரு 3 to 4 to 5 அதுக்கப்புறம் ஃபார்வோனுடைய குமாரத்தின் மகனாக தான் கொண்டு போய் விடப்பட்டான், வளர்க்கப்பட்டான். அப்போ அந்த ஷார்ட் பீரியடில் வெறும் பால் மட்டும் கொடுக்காமல் அவன் தேவன் மேலே இருக்கிற நம்பிக்கையை கொடுக்க ஆரம்பிச்சிட்டான். அந்த கொடுத்துட்டு விட்டான். சின்ன பிள்ளைக்கு சொன்னால் ஏதாவது புரியுமான்னு சொல்லி நம்ம சொல்ல மாட்டேங்கிறோம், ஆனால் நீங்கள் கொடுத்து பாருங்கள். அது வளர்ந்த பிறகு பிள்ளை வளர 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 கூடவே இந்த நம்பிக்கையும் வளரும், கூடவே இந்த நம்பிக்கையும் வளரும். தேவனை அறிகிற அறிவிலே பிள்ளைய வளர்க்க ஊட்டணும், விசுவாசத்தில் பழக்க வைக்கணும், தேவன் நமக்கு செய்த காரியங்கள் எல்லாம் சொல்லணும். சின்ன வயசுல பிள்ளைங்கள் அப்படியே அவருக்கு நேரம் எந்த காரியமானாலும் நீ அவரிடத்துல கேளுன்னு சொல்லி பிள்ளைகளை டியூன் பண்ணி விடணும், பிள்ளைகளை பழக்க வைக்கணும். இதை செய்ய தவறவே கூடாது, இதை செய்ய தவறவே கூடாது. பாருங்க, இந்த தாயாரை குறித்து நான் சொன்னேனே, சைக்கிள் வாங்கி கொடுக்கறதற்கு அவங்களுக்கு வருமானம் இல்லை, அதுக்கான சூழ்நிலை கிடையாது. ஆனால் உடனே எங்கிட்ட இல்லைப்பான்னு சொல்லிட்டு அந்த இல்லையை, அந்த இல்லாமையை அவனுக்கு முன்னாடி பெருசாக காட்டாம, இல்லாதவைகளை இருக்கிறதை போல வரவழைக்கிற தேவன் அவனுக்கு முன்னாடி கொண்டு போய் நிறுத்திட்டாங்க. நீ அவர்கிட்ட கேளு, இயேசுவின் நாமத்தில் இதை சொல்லுகிறேன், சவாலாய் சொல்லுகிறேன், இதை செய்து பாருங்கள். நிச்சயமா பிள்ளைங்க தேவன் மேல இருக்கிற நம்பிக்கையில வளருவாங்க. எந்த காரியத்துக்கும் மனுஷருக்கு முன்னாடி போய் நிக்க மாட்டாங்க, கை நீட்டி நிக்க மாட்டாங்க, கைகளை ஆபிரகாமை போல மேல உயர்த்துவாங்க. சோதோமின் ராஜா என்னை ஐஸ்வர்யவான் ஆக்கினான் என்று சொல்லாதபடிக்கு அவனுடைய பாதரட்சையின் ஒரு வாரை கூட எடுக்க மாட்டேன்னு சொல்லி கையை வானத்துக்கு நேராக உயர்த்தினானே, அப்படி பிள்ளைங்க காணப்படணும். ஆமென் சொல்லுங்க பாக்கலாம். மூன்றாவது ஒரு காரியம், ரொம்ப முக்கியமான காரியம், எல்லாமே முக்கியமானதுதான் சொல்லி நம்ம கொஞ்ச நேரம் செபிக்க போகிறோம். அதான் கலாத்தியர் 4:19
கலாத்தியர் 4:19 பத்தொன்பதாவது வசனம். என் சிறு பிள்ளைகளே கர்த்தர் உங்களிடத்தில் உருவாகும் அளவும் கிறிஸ்து உங்களிடத்தில் உருவாகும் அளவும் உங்களுக்காக மறுபடியும் கர்ப்ப வேதனைப்படுகிறேன். சபைக்கு பார்த்து சொன்ன வார்த்தையானால இதை நான் பெற்றோருக்கு சொல்லுகிறேன். பிள்ளைகளுக்காக கர்ப்ப வேதனை, பிள்ளையை பெற்றெடுக்க எப்படி வேதனைப்பட்டீங்களோ அதே போல அவர்களுக்குள்ளே கிறிஸ்து உருவாக கர்ப்ப வேதனைப்படணுங்கிறத நான் இப்படி சொல்ல விரும்புகிறேன். அந்த பாரத் அந்த வலியில ஒரு சத்தம் வரும் தெரியுமா? அந்த வலியில வரக்கூடிய சத்தம் என்பது அறிவிலிருந்து வர்றது கிடையாது, ஆழத்திலிருந்து வர்றது. வலியில வரக்கூடிய சத்தம் என்பது அறிவிலிருந்து வர்றது கிடையாது, ஆழத்திலிருந்து வர்றது. அந்த அளவுக்கு வலிக்கணும் நமக்கு, பாரப்படும். அப்பா, என் பிள்ளைக்குள்ள நீங்க உருவாகணும் ஆண்டவரே, என் பிள்ளைக்குள்ள நீங்க உருவாகணும் ஆண்டவரே. கிறிஸ்து உருவாகும் போது, கிறிஸ்து வெளிப்படும் போது பார்வை மாறும், சிந்தை மாறும், செயல்கள் மாறும். அவன் கிறிஸ்துவின் சுபாவம் அவனில் வெளிப்படும். பிரியமான பிள்ளையாய் மாறுவான், சமூகத்தை நித்தம் தேடுவான், கைகளில் சுத்தமுள்ளவனாய் காணப்படுவான், இருதயத்தில் மாசில்லாதவனாய் காணப்படுவான். தன் ஆத்மாவை மாயைக்கு ஒப்பு கொடுக்க மாட்டான், கபடாய் ஆணையிட மாட்டான். அவன் கர்த்தரால் ஆசீர்வாதத்திலும் ஆசீர்வாதத்தில் தன் இரட்சிப்பின் தேவனால் நீதியையும் பெறுவான். அவரை தேடி விசாரித்து அவருடைய சமூகத்தை நாடுகிற யாக்கோபின் சந்ததியாய் மாறுவான், யாக்கோபின் சந்ததியாய் மாறுவான். கிறிஸ்து உருவாகணும், அவரை போல பார்க்க, அவரை போல யோசிக்க. பூமிக்கு எடுத்த காரியங்களை அவன் அற்புமா எண்ணி தெய்வீகத்துக்கு எடுத்த ராஜ்யத்துக்கு எடுத்த காரியத்தில் அவன் நாட்டம் கொள்வான். கிறிஸ்து உருவாகணும். 12 வயதுல இயேசு கிறிஸ்துவை தேவாலயத்தை கொண்டு போயிட்டு திரும்புகிற வழியில இயேசு கிறிஸ்துவை விட்டுட்டு வந்துருவாங்க. 3 நாட்கள் கழித்து திருப்பி போய் பார்க்கும்போது இயேசு என்ன செய்கிறார்? தேவாலயத்திலிருந்து, ஆமென், வேத பாருகிற நடுவிலிருந்து பேசுகிறதை, ஆமென், வார்த்தையை குறித்து இப்படிப்பட்ட காரியங்களை பேசுகிறதை கண்டு ஆச்சரியப்பட்டார்கள். அப்பொழுது மரியாளும் யோசேப்பும் இயேசுவை பார்த்து கேட்டாங்க, எங்களை ஏன் இப்படி பண்ண, நான் எவ்வளவு தேடணும் தெரியுமா? அப்படி கேட்கும்போது இயேசு சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? பிதாவுக்கு அடுத்த காரியங்களில் நான் இருக்க வேண்டியது உங்களுக்கு தெரியாதா என்னவென்று? பிதாவுக்கு அடுத்த காரியங்கள், கிறிஸ்து உருவாகும் போது பாவத்துக்கு அடுத்த காரியங்களில் பிள்ளைகள் காணப்பட மாட்டார்கள், பிதாவுக்கு அடுத்த காரியங்களில் பிள்ளைகள் இருப்பார்கள். இதற்காக நாம செய்ய வேண்டியது என்ன தெரியுமா? கர்ப்ப வேதனைப்படணும். இப்படி சொல்ல விரும்புகிறேன், போராடி ஜெபிக்கணும், பாரப்பட்டு ஜெபிக்கணும், கண்ணீரோடு ஜெபிக்கணும். அந்த வலி கிறிஸ்து பிள்ளைகளுக்குள்ள உருவாகிறது வரைக்கும் இந்த வலி மாறக்கூடாது. ஐயோ, நிறைய பேர் பாருங்க, என் பிள்ளை மார்க் குறைஞ்சிட்டான்னு சொல்லி எவ்வளவு அழுகிறோம், என் பிள்ளை ஒழுங்கா படிக்க மாட்டேங்கிறான், எனக்கு ஸ்கூலுக்கு போக வழி இல்லை, எல்லாரும் என்ன, எவ்வளவு காரியங்கள், இம்மைக்கான காரியங்களை குறித்து பிள்ளைகளை குறித்து எவ்வளவு அழுறோம். அழக்கூடாதுன்னு சொல்லல, அழுங்க. ஆனா அதை விட அதிகமாக என் பிள்ளைக்குள்ள கிறிஸ்து வளரணுமே, என் பிள்ளைக்குள்ள கிறிஸ்து வெளிப்படணுமே, என் பிள்ளை கிறிஸ்து பார்க்கிற விதமாய் பார்க்க வேண்டுமே, கிறிஸ்து சிந்திக்கிற விதமாய் சிந்திக்க வேண்டுமே சொல்லி என்னைக்கு அழுதுருக்கிறோம், எப்ப அழுதுருக்கிறோம்? கர்ப்ப வேதனைப்படணுமா? உருவாகும் அளவும், உருவாகும் அளவும், ஒரு நாள் ரெண்டு நாள் அல்ல, உருவாகும் அளவும். எனக்கு தெரிந்த ஒருத்தங்க இருக்கிறாங்க, அவங்களுடைய மகனுக்காக அவங்க ஒரு வித்தியாசமான ஃபாஸ்டிங் இருந்தாங்க. பையன் கொஞ்சம் ட்ராக் மாதிரி இருந்தான், சத்தியத்துக்கு கீழ்ப்படியவில்லை என்றதும் அவங்களுடைய மகன் இந்த சத்தியத்துக்குள்ள வர வேண்டும். பல வருடங்களாக நான்வெஜ் தொடமாட்டாங்க, அப்படி ரொம்ப காரியங்களை, அதாவது நிறைய காரியங்களை தங்களை வருத்தி அதை வெறுத்து ஒதுக்கினார்கள். ஆமென். அவர்களுக்காக, அந்த பையனுக்காக ஒரு நாள் வந்தது. அவனே வந்து தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுத்து அவன் தேவனோடு உடன்படிக்கை செய்து சத்தியத்துக்கு உட்பட்டான். அவர்கள் தேவனை மகிமைப்படுத்தினார்கள். ஆமென். இப்படி எத்தனையோ பேர் இருக்கிறாங்க தெரியுமா? ஆண்டவரே, இன்னைக்கு நிறைய பேர் ஃபாஸ்டிங் இருக்கிறாங்க. எதுக்கு? என் பிள்ளை 12th பாஸ் ஆயிரணும், என் பிள்ளை 10th பாஸ் ஆயிரணும். எதுக்கு ஃபாஸ்டிங் இருக்கிறோம்?
பாஸ்டிங் இருக்க கூடாதுன்னு சொல்லல, கண்டிப்பா இருங்க. ஒரு நாள்ல 9 நாள் இருங்க. ஆனா 9 நாள் அதுக்கு பாஸ்டிங் இருந்தா? ஆமென். கிறிஸ்து உருவாகணும் என் பிள்ளைக்குள்ள. எவ்வளவு ஜபிக்கணும் தெரியுமா? எவ்வளவு போராடணும் தெரியுமா? எப்படி ஜபிக்கணுமா? ஆண்டவரே, கிறிஸ்து என் பிள்ளைக்குள்ள உருவாக நான் ஜபிக்கிறேன், அப்படி விடக்கூடாது. கற்ப வேதனை, அந்த கற்ப வேதனையில உண்டாகிற வலி, அந்த வலியின் சத்தம் இருக்கிறதே, அந்த வலியின் சத்தம், அந்த சத்தம் பிள்ளைக்குள்ள கிறிஸ்து உருவாக வேண்டும் என்று நம்மில் வெளிப்படுவானால் நாம் உண்மையிலே அதை விரும்புகிறோம் என்று அர்த்தம். ஜீசஸ் க்ளோரா பாக்காதாரா. ஆண்டவரே, இந்த பாரத்தை தந்து நம் முன்னிலே பிள்ளைகளுக்காக ஜபிக்கிறோம், டெய்லி ஜபிக்கிறோம். நம்ம ஜபிக்க அநேகர் ஜபிக்க பழகினதே, அல்லது அநேகர் ஜபிக்க தொடங்கினதே பிள்ளைகள் வந்த பிறகுதான். நீங்க ஆமேன்னு சொல்லாட்டாலும் அதான் உண்மை. ஆனா எதுக்காக ஜபிக்கிறோம்? பிள்ளைக்கு படிப்பு, பிள்ளைக்கு வேலை, பிள்ளைக்கு திருமணம், இம்மைக்கான காரியங்களுக்காக மட்டும் ஜபிக்காம. இதுக்காக ஜபிக்க கூடாதுன்னு சொல்லலை. சிலர் இந்த பாதியில வந்து செய்தி கேட்டுட்டு என்ன இது, இதுக்காக ஜபிக்க கூடாதுன்னு சொல்றாங்களே சொல்லுவாங்க. அப்படிப்பட்டவங்களுக்காக சொல்றேன், இதுக்காக மட்டும் இல்லை, இதை விட முக்கியமான காரியங்கள் இருக்குங்க. அதுதான் என் பிள்ளை தேவனை அறிகிற அறிவில் வளரணும், என் பிள்ளை விசுவாசத்தில் வளரணும், என் பிள்ளைக்குள்ள கிறிஸ்து வளரணும், கிறிஸ்து வளரணும். ஆமென். பிரைஸ் பீ டு ஜீசஸ். யோவான் ஸ்நானகன் பிறப்பதற்கு முன்னமே அவனுடைய தாயும் தகப்பனும் அவன் பிறப்பதின் நோக்கத்தை அறிந்து கொண்டார்கள், அதற்கு நேராய் வளர்த்தினார்கள். எனவேதான் அவன் வாயிலிருந்து வந்த வார்த்தை, நான் எவ்வளவு வேணும் சிறுகவோ அவர் எவ்வளவு வேணும் பெருகவோ வேண்டும். ஆண்டவரே, என் பிள்ளை நாளைக்கு வளர்ந்து நிற்கும் போது, ஆண்டவரே என் பிள்ளையில, என் பிள்ளையின் இடத்தில் நீர் பெருகணும்பா. ஆமென். இப்படிப்பட்ட அனுபவத்தில் பெருமை இருக்காது, மேட்டிமை இருக்காது. பெருமையும் மேட்டிமையும் இல்லாம காணப்பட்டாலே தேவ கிருபை சம்பூர்ணமாய் ஊற்றப்பட்டு கொண்டே இருக்கும். தேவனை அறிகிற அறிவில் பிள்ளைகள் வளரணும், விசுவாசத்தில் பழக்குவிக்கப்படணும், கிறிஸ்து அவர்களுக்குள்ளே உருவாகணும். இதற்காக நாம் செய்ய வேண்டிய பிரதான காரியம் என்ன? போதிக்கணும், பிராக்டிஸ் பண்ணணும், பிரேயர் பண்ணணும். ப்ரீச் பண்ணணும், பிராக்டிஸ் பண்ணணும், பிரேயர் பண்ணணும். பிள்ளைங்க மேல, பிள்ளைகளுடைய ஆத்மா மேல, பிள்ளைகளுடைய எதிர்காலங்கள் மேல, சந்ததி இந்த அடிச்சுவடல நிற்க வேண்டும் என்று விரும்புகிறவர்கள் இதை செய்வார்கள். இப்ப எல்லாரும் இருக்கிற இடத்துல கண்களை மூடி, உங்கள் பிள்ளைகள் பக்கத்தில் இருந்து பக்கத்தில் வைத்துக் கொள்ளுங்க. எல்லாரும் கண்களை மூடி, ஒருவேளை பிள்ளைங்க தூரத்தில் இருப்பாங்க, உங்கள் மனதிலே உங்கள் கண்களுக்கு முன்பாய் பிள்ளைகளை கொண்டு வந்து அவர்களுக்காக இப்ப நீங்க ஜெபிக்க போறீங்க. ஒரு சில நிமிடங்கள் எல்லாரும் கமான் கண்களை மூடி, பிள்ளைங்க இதை பார்த்து கொண்டிருப்பீர்களே ஆனால், பிள்ளைங்க இதை கேட்டுக் கொண்டிருப்பீர்களே ஆனால், ஆண்டவரே உங்களை அறிவுற அறிவில சாமுவில மாதிரி வளரணும். ஆண்டவரே அப்பா, ஈசாக்க மாதிரி விசுவாசத்தை உள்ள நிக்கணும் ஆண்டவரே. ஆமே, நீர் எனில் உருவாகணும் ஆண்டவரே. வாழ்க்கை எதிர்காலங்கள் எவ்வளவு ஆசீர்வாதமா இருக்கும் தெரியுமா? மகிமையா இருக்கும், மகிமையா இருக்கும். ஆமே, ஒரு தேவ பிள்ளையுடைய வெற்றியுள்ள வாழ்க்கை என்பது அவன் எவ்வளவு எந்த மட்டும் ஆசீர்வதிக்கப்படுகிறான் என்று அல்ல, அவன் எத்தனை பேருக்கு ஆசீர்வாதமா இருக்கிறான் என்பதே. எல்லாரும் கண்களை மூடி ஜெபிக்கலாம். ஹாலேலூயா, ரபா ஷத்தரா, எங்களுக்கு அந்த கிருபை தாங்கப்பா, கிருபை தாங்கப்பா, கிருபை தாங்கப்பா. ஆமென். ஹாலேலூயா, 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 ஹாலேலூயா. Thank you Father, thank you Jesus. Glory unto Rabba Shekaraba. Hallelujah. Aviyanavare, Aviyanavare, Parisutha Aviyanavare. உம்முடைய ஆளுகை உண்டாவதாக, உம்முடைய ஆளுகை உண்டாவதாக. சகரபலரா ஓரியாதரோ பரிசுத்த ஆவியானவரே, ஆவியானவரே, ஆவியானவரே.
Thank you, Father Jesus. Glory unto the name. Hallelujah, hallelujah, hallelujah. Yesuve umakku stotram, Raja umakku stotram, Pidave umakku stotram. Eppadi naan jabikkave வேதவசனம் புரிந்து கொண்டு விளக்கங்களை அறிந்திட வெளிச்சம் தாரும் ஆவியானவரே. ஹல்லேலூயா. பிள்ளைகளை எதிலே பழக்குவிக்கணும் என்கிற உணர்வையும் வெளிச்சத்தையும் தந்து அதற்கு நேராக எங்களை நடத்துவீராக. நன்றி. ஹல்லேலூயா. உலகத்துக்கு ஒத்த காரியங்களே நாங்கள் பிள்ளைகள் வாழ்க்கையில முக்கியப்படுத்தாம ஆண்டவரே உன்னதத்துக்கு எடுத்த காரியம் தெய்வீகத்துக்கு எடுத்த காரியங்களை பிள்ளைகளுக்கு பழக்குவிக்க அதுல ட்ரெயின் பண்ண ஆண்டவரே எங்களுக்கு கிருபை தாங்கப்பா, கிருபை தாங்கப்பா. என கேட்டுக் கொண்டிருக்கிற அன்பு பெற்றோரே, இதற்காக தேவனிடத்தில் இப்பொழுது கண்ணீரோடு மன்றாடுங்கள், கண்ணீரோடு மன்றாடுங்கள். என் பிள்ளை ஆண்டவரே உண்மை அறிகிற அறிவில வளரணும். அதற்கு நான் செய்ய வேண்டியதை குறையில்லாம தடையில்லாம செய்யணும்பா. ஆண்டவரே கிருபை செய்யும். தேவனை அறிகிற அறிவில வளர பிள்ளைகளுக்கு வேண்டிய நல்ல போதனைகள் கொடுக்கப்படுவதாக, கொடுக்கப்படுவதாக. உன் பிள்ளைகள் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள். உன் பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதா இருக்கும் என்ற வார்த்தையின்படி எங்கள் பிள்ளைகள் எல்லாம் நல்ல நிலையில் போதிக்கப்பட்டிருப்பார்களாக, உம்மால் போதிக்கப்பட்டிருப்பார்களாக. அதற்கு நாங்கள் தகப்பதே வார்த்தைகளை எங்கள் இருதயத்திலே பதித்து, எங்கள் ஆத்மாவிலே பதித்து, எங்கள் கைகளில் கட்டி, எங்கள் கண்களின் நடுவே ஞாபக குறியாக வைத்து, எங்கள் பிள்ளைகளுக்கு நாங்கள் அதை கருத்தாய் போதித்து பிள்ளைகளை அதற்கு நேராய் நடத்த எங்களுக்கு கிருபை செய்யும். எங்களுக்கு கிருபை செய்யும். என கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதரா சகோதரி, பிள்ளைகளுக்கு நாம இதை போதிக்கணும். தாவீது சொல்லுகிறான், என் சிறு வயது முதல் நீர் எனக்கு போதித்து வந்தீர். 71 சங்கீதம் 17 வசனத்தில் என் சிறு வயது முதல் நீர் எனக்கு போதித்து வந்தீர். எப்படிங்க போதித்தார்? நிச்சயமா தாய் மூலமாக, தகப்பன் மூலமாக. சின்ன வயசுல இருந்து பிள்ளைங்க கேட்கிறாங்களோ கேட்கலையோ, செவி கொடுக்கிறாங்களோ இல்லையோ, பக்கத்துல உட்கார வச்சு நம்ம, அதாவது மற்ற காரியங்களில் ரொம்ப இன்வால்வ் இருக்கிற நேரத்தில் நம்ம எதுவும் பேச முடியாது. ஆனால் நம்முடைய ஏதாவது ஒரு டைமில் நிச்சயமாக நம்முடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கும்படி, ஏதாவது சொல், நம்ம சொல்ல ஏதாவது கேட்கும்படி பிள்ளைங்க பக்கத்தில் இருப்பாங்க. அந்த நேரத்தை பயன்படுத்திடணும். அந்த நேரத்தில் நம்ம மொபைல்லையும் டிவிலையும் மற்ற காரியத்திலும் பிஸியாக இருந்து, ஏய் அங்கே தள்ளி போ, அப்புறம் வான்னு சொல்லி விரட்டி விடக்கூடாது. அப்படி யாராவது பண்ணியிருக்கீங்களா? அது உங்கள் பிள்ளைகளுக்கு நீங்கள் போதிக்க வேண்டிய நேரம். உங்க பிள்ளைங்க மற்ற விளையாட்டுல மற்ற காரியங்கள்ல ரொம்ப என்கேஜ் ஆகாம நேரா உங்ககிட்ட வந்து அம்மா அப்பான்னு வரும்போது, நீங்க அந்த நேரத்துல மொபைல்ல ஃபேஸ்புக் வாட்ஸ்அப்னு மற்ற காரியங்கள ரொம்ப பிஸியாகி, அல்லது நியூஸ்ல நியூஸ் பாக்குறதுல ரொம்ப பிஸியாகி, மற்ற காரியங்கள ரொம்ப பிஸியாகி அவங்களை விரட்டி விட்டீங்களா? அவங்களை தள்ளி விடுறீங்களா? அவங்களுக்கு நீங்க போதிக்கும்படியா கர்த்தர் கொடுத்த பொட்டான தருணம் அது. அந்த தப்பை இனி தயவு செய்து பண்ணாதீங்க. பிள்ளைகளை உட்கார வச்சு பேசுங்க, ஒரு வசனமாவது சொல்லிக் கொடுங்க, தேவனுடைய கிரியையை சொல்லிக் கொடுங்க, உங்க வாழ்க்கையில தேவன் செய்ததை சொல்லிக் கொடுங்க, முற்பிதாக்கள் வாழ்க்கையில தேவன் செய்த மகிமையான காரியங்களை சொல்லிக் கொடுங்க. காண்கிற எல்லாவற்றையும் அவர் ஒரே வார்த்தையினால் சிருஷ்டித்தார் என்று சொல்லிக் கொடுத்து தேவனை பெரிதாய் பிள்ளைகளுக்கு காண்பித்துக் கொடுங்க. ஆமென். அவரை சூப்பர் ஹீரோவா பிள்ளைகளுக்கு ஊட்டி கொடுங்க. ஹல்லேலூயா.
ஆண்டவரே அப்படிப்பட்ட கிருபைகளை தந்து நடத்துங்க, கிருபைகளை தந்து நடத்துங்க. எங்க பிள்ளைகளை நாங்க சரியா நடத்தணும்ப்பா. இந்த அறிவில் எங்க பிள்ளைங்க வளரணும் ஆண்டவரே, ஆண்டவரே இந்த அறிவில் எங்க பிள்ளைங்க வளரணும்ப்பா. ஆமென், ஆமென். எத்தனை பேர் ஜெபிக்கிறீங்க? ஜெபம் பண்ணுங்க, வாய் திறந்து ஜெபம் பண்ணுங்க, வாய் திறந்து ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க. இந்த அறிவில் வளரணும்ப்பா எங்க பிள்ளைங்க, எங்க பிள்ளைங்களை இந்த அறிவில் வளர்த்தணும் ஆண்டவரே. தேவனை அறிகிற அறிவில், தேவனை அறிகிற அறிவில் கர்ப்பவதிகள் இதை பார்த்து கொண்டிருப்பீர்களே. ஆனால் உங்கள் வயிற்றில் கை வைத்து ஜெபம் பண்ணுங்க, ஆண்டவரே வயிற்றில் இருக்கும் போதே என் பிள்ளை உண்மை அறிகிற அறிவில் வளரணும்ப்பா. நான் என் நான் தாயின் வயிற்றில் கர்ப்பத்தில் உற்பவித்தது முதல் உம்மால் ஆதரிக்கப்பட்டேன். ஆண்டவரே இந்த காரியத்துல உணர்வுள்ள இருதயத்தை பெற்றோராக எங்களுக்கு தந்து எங்க பிள்ளைகளை நல்வழியில நடத்த எங்களுக்கு கிருபை செய்வீராக, கிருபை செய்வீராக, கிருபை செய்வீராக, கிருபை செய்வீராக. இயேசுவே எங்களுக்கு கிருபை செய்வீராக, எங்களுக்கு கிருபை செய்வீராக, கிருபை செய்வீராக. அநித்தியமான காரியங்களை நாங்கள் ரொம்ப ஈடுபட்டு எங்கள் பிள்ளைகளை கவனிக்காம போய்விட்டோம் ஆண்டவரே, எங்களை மன்னிப்பீராகப்பா. எங்கள் பிள்ளைகளுக்கு ஆண்டவரே உண்மை அறிகிற அறிவை ஊட்ட, ஆண்டவரே ஊட்டி வளர்க்க, அதை சரியாய் போதிக்க எங்களுக்கு வேண்டிய ஞானத்தை கிருபைகளை தாங்க, கிருபைகளை தாங்கப்பா, கிருபைகளை தந்து நடத்துங்கப்பா. ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க, சும்மா இருக்காதீங்க, ஜெபம் பண்ணுங்க. அப்புறம் ஜெபிக்கலாம்னு விடாதீங்க, இது ஜெபிக்க வேண்டிய நேரம். சும்மா ஸ்கிரீனை பார்த்துட்டு இருக்காதீங்க, கண்களை மூடி முழங்கால் படிட்டு அப்பான்னு நோக்கி பாருங்க, கிருபை கொடுத்து நடத்துங்க, ஜெபம் பண்ணுங்க, கிருபை கொடுத்து நடத்துங்க, கிருபை தந்து நடத்துங்க. பிள்ளைகளுக்கு தேவனை அறிகிற அறிவை ஊட்டணும். நித்திய ஜீவன் எதுவோ பிதாவுக்கு, ஆமா பிதாவை அறிகிற அறிவு அப்பா. ஆமா எத்தனை பேர் விரும்புறீங்க என் பிள்ளை என்ன அப்பான்னு கூப்பிடுறத காட்டிலும் உங்களை அதிகமா அப்பான்னு கூப்பிடணும்ப்பா. ஆமே, என் கூட பேசுறத காட்டிலும் அதிகமா உங்க கூட பேசணும்ப்பா. ஆமே, ஆண்டவரே அப்படிப்பட்ட கிருபைகளை தான், அப்படிப்பட்ட கிருபைகளை தான் எங்க பிள்ளைங்களாப்பா அதுக்கு நேரா நடத்தணும்ப்பா. தேவனை அறிகிற அறிவில் என் பிள்ளை வளரணும்ப்பா, என் பிள்ளைங்க வளரணும்ப்பா, அதை நாங்க பார்க்கணும்ப்பா. அதுக்கு நாங்க என்ன செய்யணுமோ எங்களை உணர்த்தி நடத்துங்க. உடைய வார்த்தைகளை எங்கள் இருதயத்தில் எங்கள் ஆத்மாவிலே பதித்து எங்கள் கைகளில் அதை கட்டி எங்கள் கண்களின் நடுவே ஞாபக குறியாக வைத்து அதை எங்கள் பிள்ளைகளுக்கு கருத்தாய் போதிக்க எங்களுக்கு கிருபை தாரும். இதை நாங்க பிராக்டிஸ் பண்ணணும்ப்பா. இந்த நிமிடம் முதல் ஆண்டவரே இதை நாங்க சரியா செய்யணும். என் பிள்ளைகள் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்களாக, என் பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதாக இருப்பதாக. அடுத்த சந்ததி ஒரு சந்ததி அவரை சேவிக்கும், தலைமுறை தலைமுறையாக அது ஆண்டவருடைய சந்ததி எனப்படும். அது மட்டுமல்ல ஆண்டவர், விசுவாசத்தில் எங்க பிள்ளைங்க வளரணும்ப்பா. விசுவாசத்தில் எங்க பிள்ளைங்க சிறு வயதுல இருந்து அப்படி நாங்க அந்த விசுவாசத்தில் எங்க பிள்ளைகளை பழக்குவிக்க எங்கள் விசுவாசத்தை இன்னும் பலப்படுத்துவீராக. தாவீதை அவனுடைய தாய் விசுவாசத்தில் பழக்குவித்தது போல, ஈசாக்கை ஆபிரகாம் விசுவாசத்தில் பழக்குவித்தது போல, சாலமோனை தாவீது விசுவாசத்தில் பழக்குவித்தது போல, எங்கள் பிள்ளைகளை நாங்கள் விசுவாசத்திலே வளர்த்த, விசுவாசத்தில் பழக்குவிக்க எங்களுக்கு வேண்டிய கிருபைகளை உணர்வையும் ஆண்டவரே தைரியத்தையும் தருவீராக. எந்த காரியத்துக்கும் எங்க பிள்ளைங்க உண்மை நோக்கி பார்க்கத்தக்கதாய் இந்த சிறு வயது முதலே நம்பிக்கையா இருக்க பண்ணுங்கப்பா. விசுவாசத்துல வளரணும்ப்பா,
தங்களுடைய தேவைகளை எங்களிடத்தில் கேட்பதற்கு முன்னதாக ஆண்டவரே உம்மிடத்தில் அவர்கள் கேட்டிருக்கணும். ஆண்டவரே ஆண்டவர் எங்க மேல எங்க பிள்ளைங்க வைக்கிற நம்பிக்கையை விட பல மடங்கு அதிகமாக ஆண்டவர் உங்களை நம்பணும்பா, உங்களை நம்பணும்பா. ஆமேனப்பா. எங்க பிள்ளைங்க சொல்லணப்பா, எங்க அப்பா கிட்ட கேட்டா ஒருவேளை கிடைக்காமலும் போகும், ஆனா என் ஆண்டவர்கிட்ட கேட்டா அவர் நிச்சயம் தருவார். அந்த நம்பிக்கையில எங்க பிள்ளைங்க வளரணும் ஆண்டவரே, அந்த விசுவாசத்துல வளரணும் ஆண்டவரே. அப்படிப்பட்ட கிருபைகளை தந்து நடத்துங்க, பழக்குவீங்க, பழக்குவீங்க, பழக்குவீங்க. பக்கத்துல பிள்ளைங்க இருந்தா பிள்ளைங்க மேல உங்க கைய வச்சு, பிள்ளைங்க தலை மேல உங்க கைய வச்சு, அல்லது பிள்ளைகளை உங்கள் மார்போடு அணைத்துக் கொண்டு கிறிஸ்து என் பிள்ளைக்குள்ள உருவாகணும். இதற்காக ஆண்டவரே இந்த பிள்ளையை பெற்றெடுக்க நான் எவ்வளவு வேதனைப்பட்டனும், அதே போல என் பிள்ளைக்குள்ள நீங்க வளரணும், கிறிஸ்து உருவாகணும். அதற்காக பாரத்தோடு ஜெபிக்க, அதுக்காக போராடி ஜெபிக்க எனக்கு உணர்வு தாங்கப்பா. ஹல்லேலூயா. என் பிள்ளைய தேவ பக்தி உள்ள சந்ததியாய் உமக்கு முன்னாடி நிறுத்தணும், உத்தம ஜனமாய் உமக்கு முன்னாடி நிறுத்தணும். ஹல்லேலூயா. இன்று நான் உமக்காய் நிற்கும்படி கிருபை செய்தீர். என் ஓட்டம் முடிந்தால என் பிள்ளை அதை தொடரணும். ஆமே. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு பெற்றோரே, அன்பு தகப்பன்மார்களே, தாய்மார்களே, உங்க பிள்ளைகளுக்காக ஜெபம் பண்ணுங்க. அவர்களுக்குள்ள கிறிஸ்து வெளிப்படணும், கிறிஸ்து உருவாகும் அளவு நான் கற்ப வேதனைப்படுகிறேன் என்று பவுல் தன்னுடைய ஆமை தன்னால் உருவாக்கப்பட்ட ஆமை கலாத்திய சபையை குறித்து பாரத்தோடு சொன்னது போல நம் கையில் கொடுக்கப்பட்ட பிள்ளைகளுக்குள்ள கிறிஸ்து வெளிப்படணும். உங்களை மாதிரி பார்க்கணும்பா, உங்களை மாதிரி கிறிஸ்துவின் சிந்தை உண்டாகணும், கிறிஸ்துவின் சாயல். சும்மா இருக்காதீங்க, ஜோ பண்ணுங்க. இந்த பாரத்தை உணர்ந்து ஜோ பண்ணணும், உள்ளத்திலிருந்து சத்தம் வரணும். ஜெபிக்கிறீங்களா பெற்றோரே? ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கிடவன். என் பிள்ளை தேவன் அறிகிற அறிவை வளரணும், விசுவாசத்துல பழகணும், கிறிஸ்துவுக்குள்ள மறைந்திருக்கணும். ஆண்டவரே இப்படி என் பிள்ளைய நான் பார்க்க விரும்புறேன்னு சொல்றவங்க ரெண்டு கைகளை உயர்த்தி, இந்த பூமியில எவ்வளவு காலம் எங்களை வைத்திருக்கிறீர் என்று தெரியாது, அதுக்கு நேரம் எங்க பிள்ளைகளை நாங்க வளர்த்த பழக்க வைக்க இந்த சரியான அடிச்சோடல எங்க பிள்ளைங்க வந்து நிக்கிறத நாங்க காணணும்பா, நாங்க காணணும்பா, நாங்க பார்க்கணும்பா. ஜெபிக்கிற ஒவ்வொரு பெற்றோருக்காய் ஜெபிக்கிறேன், பிள்ளைகளுக்காய் இப்பொழுது கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு தாய்மார்களுக்காய் தகப்பன்மார்களுக்காய் ஜெபிக்கிறேன். ஐயோ நான் சரியா என் பிள்ளைக்கு இதை நான் சொல்லிக் கொடுக்க மறந்துட்டேனேன்னு சொல்லிட்டு பாரத்தோடு வேதனையோடு இதை பார்த்து கொண்டிருக்கிற கேட்டுக் கொண்டிருக்கிறவர்களுக்காய் ஜெபிக்கிறேன். ஆமே. கர்த்தர் இன்னும் கிருபைகளை கொடுத்து தருணங்களை கொடுத்து பிள்ளைகள் ஆண்டவர் உண்மை அறிகிற அறிவிலே வளர்கிறவர்களாகவும் விசுவாசத்திலே வல்லவர்களாகவும் கிறிஸ்துவை வெளிப்படுத்துகிறவர்களாகவும் நிற்பதை எங்கள் கண்கள் பார்க்கணும் ஆண்டவரே. கர்த்தர் அப்படி நடத்துங்க, கர்த்தர் அப்படிப்பட்ட கிருபைகளை தந்து அப்பா உருவாக்குங்க.
எங்க பிள்ளைங்க எல்லாம் கர்த்தரால் போதிக்கப்பட்டவர்களா இருக்கணும். எங்க பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதா இருக்கணும். ஆண்டவரே அப்பா, நீர் சும்மா பேசலப்பா, இந்த வார்த்தைகளை தந்து பேசியிருக்கிற என்று நாங்க விசுவாசிக்கிறோம். உடைய வார்த்தை வெறுமையாய் திரும்பாத ஆண்டவரே, நூறாய் பலம் கொடுக்கும், முச்சடிக்கு பதிலாய் தேவதார விருட்சம் உழைக்கும். அது கர்த்தருக்கு கீர்த்தியாகவும் நிர்மூலமாகாத நித்திய அடையாளமாகவும் இருக்கும். என கேட்கிற அன்பு பெற்றோரே, இதுவே உங்கள் பிள்ளைகளை குறித்த தீர்க்க தரிசன வார்த்தை. அது கர்த்தருக்கு கீர்த்தியாயிருக்கும், நிர்மூலமாகாத நித்திய அடையாளமாயிருக்கும். நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. இவ்வளவு நேரம் பொறுப்படுத்தி நடத்தினே, எங்களோடு இடைப்பட்டு நீ பேசினே. எல்லா கனம், எல்லா மகிமை, எல்லா துதி ஸ்தோத்திரங்களும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். எங்களை தரை மட்டும் தாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் செபிக்கிறோம் எங்கள் இரக்கமுள்ள நல்ல பிதாவே, ஆமே. எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோமா? என் ஆத்துமாவே கர்த்தரே ஸ்தோத்திரி, என் முள்ளமே கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரே ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே, ஆமே. God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. வசனத்தை பிடித்துக் கொள்ளுங்கள், பிள்ளைகளை அதற்கு நேராய் பழக்குவியுங்கள். கர்த்தர் ஒரு நல்ல தலைமுறை, ஆமே, அடுத்த சந்ததி கர்த்தருக்கு வைராக்கியமாக நிற்கிற பிள்ளைகளாக உங்கள் பிள்ளைங்க நிற்பாங்க, நீங்கள் அதை பார்ப்பீர்கள். ஏசாயா 55 கடைசி வசனத்தை பிடித்துக் கொள்ளுங்கள், கர்த்தருக்கு கீர்த்தியாகவும் நிர்மூலமாக அது நித்திய அடையாளமாகவும் கர்த்தர் உங்கள் தலைமுறையை வைப்பாராக, ஆமே, ஆமே. God bless you. பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்.